படிக்க வந்தவா இல்ல பிரபாகரோட சண்டை பரங்கி பேசுறீங்க அண்ணா, இதுதான் நமக்கு பயனிலே, இதுக்கப்புறம் சான்ஸே இருக்காது. பிரபாகர் கண்டாக்கா போறதுக்கு முன்னால நாமளாவது கொஞ்சம் புத்தி சொல்லி கண்ண பரப்போம். அவன் ஒரு முரட, நீ ஒரு பிடிவாதக்காரி, எப்படியோ போங்க. எங்க அண்ணா எப்ப இப்படிதான் பிரபாகர் பக்கமே பேசுவாரு. நாம நினைச்சது செஞ்சே தீரணும். வாங்கடி. பிரபாகர் வந்துருக்குடி. அப்படியா? மலை போலே பல மாடுகள் என்ன கேட்ட மறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நாங்க அப்படிதான் நிப்போம். கேட்க நீங்க யாரு? கேரோ பண்றீங்களா? இப்ப வழி விடுறீங்களா இல்லையா? முடியாது. இதே காரணம் உள்ள போய் காட்டுட்டுமா? பாக்கலாமே. என்ன பெட்டு பாக்கலாம். பாக்குறியா? அவங்களோட சேர்ந்து போய் பாரு. என்னடா சம்பத்து, உன் தங்கச்சி என்கிட்ட பந்தயம் போட்டா எப்படி? சரி, நான் அப்பவே சொன்னா கேட்க மாட்டேன். என் விஷயத்துல அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. நீ உன் தங்கச்சி பேப்பர் பாக்கலையா நீ? என்னது அப்பா? இன்று தாம்பரத்தில் பிரபல தனவந்தரும் தொழில் அதிபருமான திரு அப்பா துறை அவர்கள் திடீரென மாரடைப்பால் மரணம் அடைந்தார். அவருடைய குடும்பத்திற்கு எங்கள் அனுதாபம் அப்பா. என்னடா சொல்லுவாங்க, அதெல்லாம் டெலிபோன்ல பேசுமா? யாரா பேய் பிசாசு? நான் சாகலடா. அந்த மேகலா பத்திரிகையில வந்திருக்கெல்லாம் பொய். ஏன் அப்படி பொய் நியூஸ் போட்டா? சும்மா இருந்தா அப்ப அந்த பத்திரிகை அந்த சும்மா விடக்கூடாதுப்பா. நீங்க நேரம் போட்டு பத்திரிகை ஆபீஸ் போங்க, நானும் வந்து சேர்ந்துறேன். எப்படியா போச்சுக்காம இருக்க முடியும்? ஏதோ தவறு. சாதாரண தவற. நான் உசுரோட இருக்கிறேன். நான் செத்து போட்டதா பத்திரிகையில போட்டிருக்கானே? தயவு செஞ்சு மன்னிச்சுங்க சார், எங்க பத்திரிகையில ஒரு புது ரிப்போர்ட்டர் அப்பாயின் பண்ணிருக்கோம். அந்த பையன் செஞ்ச போலார் சார். அப்படி போறதா இருந்தா அவனே செத்து போயிட்டதா அந்த பத்திரிகையில போட்டுக்கிட்டு. என்னையா போட்டா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அவனை கூப்பிடு. கிரி நரி பேரு கிடப்பாரு லட்சணத்தை. ஒன்று நடக்கல. நீங்க செத்து போயிட்டீங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் தெரியுமா என்கிட்ட? உனக்கடா மரியாதை? தாம்பர அப்பாத்துரை நீ பாத்துக்கியாடா? எப்படி சார் பார்க்க முடியும்? அவர்தான் செத்து போயிட்டாரு. டேய், தாம்பர அப்பாத்துரை செத்து போயிட்டாரு உனக்கு எப்படா தெரியும்? டேய், தாம்பர அப்பாத்துரை செத்து போகலன்னு உனக்கு எப்படிடா?
வெளிய போன எங்க அப்பா கடையில பட்ட தோலை குடிச்சு போடா ஜாக்கர. நான் என் காதலியை மீட் பண்ண போறேன். காதலியா? உனக்கு கூட காதலியா? யாராவ சினிமா நடிகை கிரிஜா. வாட்? சினிமா ஸ்டார் கிரிஜாவா? அவ உன்னை காதலிக்கிறாளா? இல்ல, அவளை நான் காதலிக்கிறேன். அவ சாதாரணமா இருக்கும் போதே உனக்கு தெரியுமா? இனிமேதான் தெரிஞ்சுக்க போறேன். எப்படி? போய் அவளை பார்த்து மீட் பண்ணி எங்க பத்திரிகை பேட்டிக்காக நான் வந்திருக்கேன். உங்களோட போட்டோ எல்லாம் எடுக்க போறேன். அது இதுன்னு பேசி நைஸா ஃப்ரெண்ட் ஆயிடுறது. அவளும் அவளதான். தருதல தருதல, இதெல்லாம் உருப்படுறதுக்கு வழியாடா? ஆமா, காதலிக்கிறதுன்னு ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் உருப்பிட வழிய பத்தி பேச என்ன பிரயோஜனம்? என்ன பிடிச்சோ? ஆமா கூப்பிட்டேன். என்ன நீ நடிச்சு நேத்து ரிலீஸ் ஆயிருக்க அந்த படத்தோட விமர்சனம் வந்திருக்கு. தங்கனே என்ன எழுதிருக்கு? ஒரே ஆபாசமா, காட்சிக்கு காட்சி ஆபாசமா. அப்பா வளர சந்தோஷம். ஆ படம் 100 நாளைக்கு ஓடும். போட்டே என்ன பத்தி எந்த எழுதிருக்கு? பழக்கப்படி நீ பேசுற தமிழை பத்தி தான் எழுதிருக்கு. என்ன இந்த என்ன எழுதிருக்கு தெரியுமா? கிரிஜாவின் தந்தை அதாவது என் கண்ணன் ஒரு தமிழன், கிரிஜாவின் தாய் அதாவது உங்க அம்மா ஒரு மலையாளி. 5 வருடங்களுக்கு முன்பு தாய் தந்தையரை இழந்த கிரிஜா தற்போது தமிழ்ச்சியான தன் அத்தை வீட்டில் இருந்து கொண்டு சினிமாவில் நடிக்கிறார். அவரது முக்கிய வேலை தமிழை கொலை செய்வது. ஞான் எங்க செய்யோ, மலையாளம் மறந்து போய் தமிழ் சரியா வந்துட்டு இல்ல. அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. புதுமுகம் குமாரி ரஞ்சிதம் இல்ல? என்ன புதுமுகம், 30 படத்துல எக்ஸ்ட்ரா வாய்ஸ் நடிச்சு இப்போ புதுமுகமாயி. உனக்கே அவன் மேல பொறாமை. சொல்றத கேள். அவ வீட்டுக்கு திருட வந்துட்டானா? திருட பத்திரிகை நிருபர்னு சொல்லிக்கிட்டு வந்தானா? அங்கனே கேள்விக்கு பதில் பேட்டி வேணும், படம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். கடைசியா என்ன பண்ணிருக்கான்? குடிக்க தண்ணி கட்டிருக்கான். இவ தண்ணி எடுக்க உள்ள போயிருக்கான். அந்த சமயம் பார்த்து வெள்ளி பாத்திரம் நகை நட்டு அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிருக்கான். ஐயோ எனக்கு பயமாயிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம வெட்டி நடந்தா? நான் தான் எப்பவும் வீட்டிலே இருக்கணும். இப்ப கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன். இப்போ கடைக்கு சீக்கிரமாயிட்டு வரணும்.
ஆத்திரடன் நம்மள் வீட்டில் வந்து பத்திரிகை நிருபன் போட்டோ எடுக்கணும் தண்ணி கொண்டான்னு கேட்டா அதுக்காக கடைகண்ணிக்கு போகாம வீட்லயே இருப்பாங்களா அத்தான் அத்தன் ஐயோ சினிமா ஞாபகம் வந்து அத்தே அங்கன வர ஜாக்கிரதையா வீட்டுல இரு நான் சீக்கிரமா வந்துடுறேன் சீக்கிரமாயிட்டு வரணும் அத்தே சீக்கிரமாயிட்டு வரணும் என்னடா எனக்கு பயமாயிட்டு இருக்கு தனியா எப்படி சொன்னே சொன்னாயிரு குமா குமா ரீராயிஞ்சி ரிரஞ்சி குமாரிரஞ்சி தாயும் தம் குமா ரிரஞ்சி தம் மிஸ் கிரிஜா தேவி வணக்கங்க வணக்கங்க வணக்கம் வணக்கம் நான் ஒரு பத்திரிகை நிருபர் என்ன பத்திரிகை நிருபரும் தேவலைய பத்திரிகை நிருபங்களுக்கு நல்ல மரியாதை காட்டுறீங்களே வெரி குட் உங்களை பேட்டி காண்றதுக்காக தான் வந்திருக்கேன் போட்டோ எடுக்கணும் அல்ல நிச்சயமா கேள்விக்கு பதில் சொல்லணும் அல்ல அது ரொம்ப முக்கியமா சார் குமாரி ரஞ்சிதம் அறியோ அவங்க வீட்டுக்கே நான் போயிருக்கேன் ஐயப்பா நீதான் என்னை காப்பாத்து நல்ல தெய்வ பக்திங்க உங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டீங்களா ஐயப்பா குடிக்க தண்ணி கேட்டேன் தண்ணி அந்த எந்த தண்ணி இல்ல இல்ல வேணா வேணா நீங்க கஷ்டப்படாதீங்க வீட்டுல வேற யாருமே இல்லையா இருக்கு அத்தை இருக்கு நான் இருக்கு ரெண்டு பேர் எங்க நீங்களுக்கு இருக்கா எல்லாம் இல்ல இல்ல வேண்டாம் பேட்டி ஆரம்பிக்கலாமா உட்காருங்க என்ன உட்காரணும் இன்னும் இன்னும் உட்காரணும் இவடே அதே அடே 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 இந்த முத்தம் கொடுக்கிற காட்சியில நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ் பண்பாட்டுக்கு அது விரோதம் நீங்க நீச்சல் உடையில நடிப்பீங்களா கலையில் கவர்ச்சி இருந்தால் தப்பில்லை கவர்ச்சின்னா என்ன தெரியாது தெரியாதா தெரிஞ்சாதான் கவர்ச்சின்றாங்க ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கண்ணா தண்ணி இல்லையா இல்ல சினிமா ஸ்டார் வீடு தண்ணி இல்லன்னா எப்படி நான் கேக்குறது வெறும் பச்சை தண்ணி சாரு எனக்கு ஷூட்டிங்க்கு நேரமாயி நீங்க இப்ப போய் நாளைக்கு வா நாளைக்கு வா வா சரி நாளைக்கு வரட்டுமா கண்டிப்பாயிட்டு வா எனக்கு எங்களோட நிறைய பேசணும் தண்ணி கூட கொடுக்க மிஸ் கிரிஜா தேவி உங்களை மாதிரி ஒரு சினிமா ஸ்டார் நான் பார்த்ததே இல்ல உங்களை நான் சில பர்சனல் கேள்வி எல்லாம் கேட்கணும் நாளைக்கு கேக்கலாமா கேக்கலாம் கேக்கலாம் இப்போ குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா என்ன தண்ணி 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 இல்ல நாளைக்கு தண்ணி உங்களுக்கு நல்ல தாராள மனசு பிடிச்சு கொடுக்க திருடன் இப்போ இவட வந்து திருடனா குமாரி ரஞ்சித விட்டு திருடன் இல்ல ஆள் இவட வந்து அதே மாதிரி பேசி தண்ணி கேட்டு ஐயோ அப்புறம் நான் நைஸ் ஆயிட்டு பேசி நாளைக்கு வர சொல்லிருக்கு எதுக்கு அத்தே நாளைக்கு போலீஸ்க்கு போன் செய்து ஆளை பிடிச்சு கொடுத்தால் நமக்கு பேப்பரில் நல்ல பப்ளிசிட்டி வரும் சினிமா நடிகை கிரிஜா திருடனை கபால்னு பிடிச்சு கும் கும்னு போலீஸில் உதச்சு ஷூட்டிங் அல்ல உண்மையாயிட்டு சத்தியமாயிட்டு நடந்தது அங்கனே பேப்பர் நியூஸ் வரும் எப்படி இந்த ஐடியா எக்ஸ்கியூஸ் மீ சார் we are on the threshold of a medical career to put questions at this stage is not the custom my methods are different sit down we shall go to the next question what does protrusion of one eyeball signify a growth in the brain pushes the eyeball out what causes sudden blindness trauma or blocking of the artery by an embolism நீ ஒன்னும் பதில் சொல்ல வேண்டியதில்லை உட்கார் How will you treat granules in trachoma சித்ரா நீ பதில் சொல்லுமா I know the answer sir by surgical procedure Nonsense sheer nonsense என்ன உளறற சார் அந்த பதில் பிரபாகர் தான் சார் எழுதி கொடுத்தாரு வேணும்னா இந்த ஸ்லிப் பாருங்க ஆல்ரைட் ஆல்ரைட் நீ என் ரூமுக்கு வந்து பாரு கம் டு மை ரூம் இமிடியட்லி ஆல்ரைட் உங்களை இங்க வந்து பார்க்க சொன்னீங்க எஸ் அமெரிக்காவிலேயே ரொம்ப புகழ் வாய்ந்த டாக்டர் மில்லர் உனக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் சார் அந்த ஃபேமஸ் டாக்டர் மில்லர் இன்னைக்கு மெட்ராஸ் வராரு
ராத்திரி 9 மணிக்கு நம்ம காலேஜுக்கு வரார். சார், நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அவரை மீட் பண்ண முடியுமா? நம்ம என்ன பப்ளிக் மீட்டிங்கா நடத்த போறோம்? அவருக்கு டைம் கிடையாது. இன்டெலிஜென்ட் ஸ்டூடண்டா செலக்ட் பண்ணி ஒரு 2-3 பேரை தான் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அதுல உன்னையும் செலக்ட் பண்ணிருக்கேன். Thank you sir. ராத்திரி 9 ல இருந்து 9:30 மணி வரைக்கும் தான் அவர் இங்க இருப்பார். 9 அடிச்சதோ இல்லையோ நீங்க நிக்கணும். லேட்டா வந்துட்டு அதுதுன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சார், இவ்ளோ பெரிய மேதை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். All right, all right. You can go. May I come in, sir? Come in, come in. பிரபாகர், உன்னை இங்க எதுக்காக கூப்பிட்டிருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். என்னன்னு சொல்லு பாக்கலாம். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு டாக்டர் மில்லர் வரப்போறார். அவரை மீட் பண்றதுக்காக சில பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுல அடியனு ஒருத்தர். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சித்ரா கூட பேசிக்கிட்டு இருந்தா நான் வெளியே கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார். ஒட்டு கேட்டு இருந்தியா? இட் இஸ் எ வெரி வெரி பேட் ஹாபிட். சாரி சார். இனிமே உங்க ரூமுக்கு வரும்போது காரை போட்டு வரேன். ஆல் ரைட், ஆல் ரைட். பிரபாகர், அந்த பெரிய டாக்டரை நீ சந்திக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா? ஒரு புத்திசாலி சந்திக்கிறதுக்கு இன்னொரு புத்திசாலி விரும்ப மாட்டாரா சார்? அப்படிங்களா? எஸ் சார். அது நடக்காது, முடியாது. வை, வர வர உன்னுடைய குடும்பத்தனம் அளவுக்கு மீறி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல பாவம் அந்த சித்ரா பொண்ணு, அதுக்கு தப்பு தப்பா பதில எழுதி கொடுத்துட்டு எல்லாரும் முன்னிலையிலும் அவமானப்பட வச்சுட்டேன். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கியே நடக்க மாட்டேங்கிறேன். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? உனக்கு பதில் சித்ரா தான் டாக்டர் மில்லரை சந்திக்க போறான். சார், இது ரொம்ப அநியாயம் சார். இந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பத்தை எழுந்தாதான் உனக்கு புத்தி வரும். சித்ரா தான் டாக்டர் மில்லரை சந்திக்க போறான். சார், எனக்கு கிடைக்காத அந்த சந்தர்ப்பம் சித்ராவுக்கும் கிடைக்காது சார். ஏன் கிடைக்காது? கிடைக்காதுன்னா கிடைக்காது. What you mean? I mean what I mean. சார், ஒரு பந்தயம் கட்டிக்கோமா? இன்னைக்கு டாக்டர் மில்லரை சித்ரா மீட் பண்ண போறதுல என்ன பெட்டர்? பிரபாகர், எங்கிட்டவே பந்தயம் கட்டுறியா? சித்ரா தான் டாக்டர் மில்லரை மீட் பண்ண போறான். I will see that. You get out. Yes, sir. மின்னல் மாதிரி வரும். என்ன சித்ரா, டைம் ஆயிட்டு இருக்கு, பொறுப்பில்ல? பொறுப்பேனே, நான் ரெடி. கரெக்டா 9:00 ப்ரொஃபசர் ரூமுக்கு போயிடு. அவர் ஏற்கனவே ரொம்ப கண்டிப்பானவர், தெரியுமில்ல? டாக்டர் மில்லரை சந்திக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சீக்கிரம் புறப்படுறி. ஐயோ, என்ன கொஞ்ச நேரம் மழை அடிக்குது. இந்த இடிய பாரு, எனக்கு பயமா இருக்குது. என்னடி செய்யறது? எல்லாம் கொஞ்ச நேரத்துல நின்னுடும். ப்ரொஃபசர் ரூம் இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? இப்பவே புறப்பட்டதானே நேரத்துக்கு போய் சேர முடியும். இந்த மழையில நான் எப்படி போறது? நீ மின்னல நல்லா போடு. நான் சித்தா ரூம் போறேன். அங்க போனதும் இடி இடிங்க, நல்லா இடி. ஆமா, அவ எதிரில போய் நின்னுகிட்டு இடி மின்னல கத்த போறியா? போட. அப்போ டபால் டபால்ங்கறாய். ஆ, டபால் டபால். ரைட், அப்படியே சொல்லு. டாக்டர் மில்லர் ப்ரொஃபசர் இன்னும் 10 பலர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிச்சாங்க. ஐயோ, இந்த மழையில எப்படி வெளியே போறது? நீங்களே எப்படி நினைஞ்சு வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீங்க வரலைன்னா ப்ரொஃபசருக்கு கெட்ட கோபம் வரும். மறக்கணும், இந்த மழையில இடியிலும் எப்படி வெளியில போக முடியும்? கூட வர்றேன். போற வழியில
அதையில உடம்பெல்லாம் நினைச்சு போயிடும், உடம்பெல்லாம் சேராயிடும். கன்றாவியா டாக்டர் மில்லருக்கு முன்னால போய் நிற்போம். பரவாயில்ல, நான் இருக்கேன். போற வழி எல்லாம் மரம் உடஞ்சு விழுந்து கிடக்குது. நாம ரோட்டை கிராஸ் பண்ணணும்னா மரத்து மேல ஏறி தான் குதிக்கணும். அப்படி ஏறி குதிக்கும் போது உங்க காலுகள் உடஞ்சு போச்சுன்னா எனக்கு உடஞ்சா பரவாயில்ல, நாப்பிள. ஆனா உங்களுக்கு உடஞ்சு போச்சுன்னா நீங்க பொம்பளையாச்சே, வாழ்க்கைய வீடாயிருமே, அப்புறம் உங்களுக்கு கல்யாணமே நடக்காது, மாப்பிளையே கிடைக்க மாட்டானே. பரவாயில்ல, நான் இருக்கேன். வழி எல்லாம் காத்துல எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துருக்கு, ஒயர் எல்லாம் கட்டாயி கிடக்குது. தப்பி தவறி நாம காலை வச்சோம், சாக்கு அடிச்சு உயிரே போயிடும். பரவாயில்ல, நான் இருக்கேன். போலாமா? சரி, பழைய குளத்தில் போல இருக்கு. இப்ப மில்லரை பார்க்க போக போறீங்களா? மில்லரை வேணாம், ஒன்று வேணாம். கடவு சாத்திக்கங்க. பிரபாகர், இந்த மழையை எப்படிடா பெய்ய வச்ச? இன்னைக்கு நிச்சயம் ஆயிட்டு வரும். அப்ப போலீஸுக்கு போன் பண்ணிடலாமா? இப்ப வேண்டாம், அயாள் வந்ததுக்கு அப்புறம் போன் செய்யலாம். அவனை எப்படி இன்னைக்கு பிடிச்சு கொடுத்துரும்? மிஸ் கிரிஜாதேவி, ஹலோ. மிஸ் கிரிஜாதேவி, குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். யாரு? என் அத்தை. ஹலோ அத்தை, சௌக்கியமா? அதுல ரத்தன ரொட்டியா கொடுங்க. வெளியே கிரிக்கெட் வேணா போட்டு கொடுத்தா பாட்டி மாதிரி. யார பத்து பாட்டிங்க? என் வயசு தெரியுமா உனக்கு? தெரியாது. உங்க பேரம் பேத்தி எல்லாம் சௌக்கியமா? என்ன வளர்ற? என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோப்பா, உங்க பொண்ணு ஊர்ல தெரிஞ்சு போச்சா? ஐ அம் சாரி, வந்து இது கல்யாணம் வந்து பொண்ணு வந்து இது. நீ யாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப சௌரியமா போச்சு அத்தை. அத்தையோ, அத்தே, டெலிபோன் பண்ணியாச்சு. எப்ப வராங்களா? இப்ப வரும்.
யாருக்கு டெலிபோன் பண்ணீங்க? என் ஃப்ரெண்டுக்கு. அயாள் பத்திரிக்கை நிருபரை பார்த்ததே இல்லையா. நீங்க வந்திருக்கீங்கன்னு போன் செய்து இப்ப தானே வர்றேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. என்ன மாதிரி பத்திரிகை நிருப? மெட்ராஸ்ல நான் ஒருத்தன் தான் தெரியுமா. ஓ, நீங்களை பத்தி நல்லா அறியும். குமாரி ரஞ்சிதன் சொல்லி இருக்கு. அடடே, மறந்த போயிட்டேன். நான் இன்னொரு இடத்துல பேட்டிக்கு போனா போட்டுவா. போட்டா போட்டா போட்டாவா? அல்ல, நீங்கள் இப்படத்தானே இருக்கணும். நீங்கள் போயிட்டால் ஆயாள் வந்து எங்களை திட்டும். என்ன பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா அவங்களுக்கு? அல்ல, நீங்களை பிடிச்சு கொடுத்தால் எனக்கு நல்ல பப்ளிசிட்டி. பிடிச்சு கொடுத்து பப்ளிசிட்டி? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் ரொம்ப சுத்தமா பேசுறீங்க. நீங்க நீங்கள் இப்படத்தானே இருக்கணும். உங்களை விட மாட்டேன். உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா, இந்த தொழிலை நீங்க எத்தனை வருஷமா செய்துட்டு இருக்கீங்க? இப்பதாங்க ஒரு வருஷமா. பரம்பரை பரம்பரையா எங்களுக்கு இதே தொழில் தான். குடும்பமே ஒரு மாதிரியா இருக்குது. கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்களா? நீங்க கேக்கணும் எனக்கு நல்லா தெரியும். நான் ரெடி ஆயிட்டு வச்சிருக்கேன். மாட்டுக்கார தண்ணி காட்டுறீங்க. உங்களுக்கு குமாரி ரஞ்சிதம் ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். பார்த்தா படிச்சவரா தெரியுங்க. ஏன் சார் இந்த வேலை செய்யறீங்க? என்ன சார் செய்யறது? வேற வேலை கிடைக்கல. ஆல்ரைட், உங்களை கைது செய்திருக்கோம். எதுக்கு? குமாரி ரஞ்சித வீட்டுல திருநதுக்காகவும் இங்க வந்து திருட முயற்சி பண்ணதுக்காகவும் கிரிஜா தேவி கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல உங்களை கைது பண்ணிருக்கேன். நீ பேசுறதுக்குலாம் அர்த்தமே எனக்கு இப்பதான் புரியுது. நான் தான் சாமர்த்தியமாயிட்டு நீங்களை பிடிச்சு. குமாரி ரஞ்சித வீட்டு கேஸ் பேப்பரில் வந்ததுக்கு அப்புறமும் நீ இவட வந்துட்டுண்டல்லோ. எடோ எடோ, எனக்கு எத்தனை திமிர். சார், சத்தியமா நான் தான் இல்ல சார். நான் ஏதோ பேசினா அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. நீங்களே பாத்தீங்க. நான் இந்த மேகலா பத்திரிகை நிருபன் கிரி சார். நீங்க ஒண்ணா இங்க மேகலா பத்திரிகைக்கு போன் பண்ணி கேளுங்க சார். போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை யாரையுமே குத்தம் சொல்ல மாட்டேன் சார். எனக்கு போறாத காலம். என்னை ஏழர் நாட்டி சனி பிடிக்க போறது சார். என்னை ஏழர் நாட்டி சனி பிடிக்க போறது. பிடிச்சிருச்சு. போன் இங்க இருக்கு. உங்க நம்பர். ஹலோ, மேகலா பத்திரிகை எடிட்டரா? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரமசிவம் பேசுறேன். உங்க பத்திரிகையில கிரீன் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட் இருக்காரா? எப்படி இருப்பாரு சார்? சார், அசடு மாதிரி இருப்பா. நான் கேளுங்க சார். சரி, அந்த ஆளைய பேச சொல்றேன். அவர் தான் பாருங்க. எடோ, இது வந்து ஹலோ சார், இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன் சார். ஆஸ் யூஷுவல், ஏதாவது வம்புல சிக்கிட்டு இருப்ப. நம்ம ரிப்போர்ட்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதானயா? நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க சார். நீங்களே சொல்லுங்க சார். சரி சரி, போன அவர்கிட்ட கூட. சரி, கொடுக்கறேன். ஓ, அவர்தானா? சந்தேகம் இல்லையே. சாதாய், தேங்க்யூ. அம்மா அம்மா, என்ன அம்மா? எடி, இவரு நிஜமாவே பத்திரிக்கை நிருபர் தான். இவங்க முதலாளி கூட எனக்கு தெரியும். நாம எல்லாரும் தான் இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அங்கனே சாரி இன்ஸ்பெக்டர், இ யாரு முடிய பார்த்து நான் திருடன்னு நினைச்சு தண்ணி வேற கேட்டு. சார், தண்ணி போறவங்களே தப்பிச்சுக்கிறாங்க. தண்ணி கேட்டவன் நான் மாட்டிக்கிட்டேன். மேல கை வைக்காதீங்க சார், யாராவது பார்த்து அசிங்கமா நினைச்சிருவாங்க. சாரி மிஸ்டர் கிரி. அப்ப நான் வரேன். வரேம்மா. சாரி மிஸ்டர் கிரி, நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. வாங்க வாங்க, நான் மறக்க மாட்டேனே. சாரி சாரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணுமா? இனிமே இந்த ஜென்மத்தில் நான் தண்ணி சாப்பிட மாட்டேன். இது சத்தியம். அனுபபா, அதே அண்ணா, வாங்க அண்ணா உட்காருங்க. எனக்கும் வீட்டுல என் பிள்ளைங்க சம்பத்து சித்திரம் இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது. இந்த வருஷமே சம்பத்து கல்யாணம் முடிச்சிடலாம்னு பெண் பார்த்துட்டு இருக்கேன். சித்ராக்கு இன்னும் பரிட்சை ஆரம்பிக்கலையா? அடுத்த மாசம் பரிட்சையா? நேத்தா லெட்டர் வந்தது. நல்லா படிச்சிட்டு இருக்காங்களா? அது சரி, உன் பையனும் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க. இத பாரு, ஆட்டம் பாட்டம்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. அண்ணா, என் பிள்ளைங்களை அதை விட்டு வைக்கல.
காலேஜில் நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முக்கியமான பங்கெடுத்துக்கிறாங்களா? பார், தூய்மையான காதல். கண்களின் பாஷையில் புகுந்துவது பனி வண்ணிலே மயங்கு தனி வண்ணை மயங்குகிறது. உச்சி முதல் பாதம் வரை முத்தமிட்டு முத்தமிட்டு உலகத்தை மறக்காது காதல். இன்பம் உயிர்களை நமைப்பது காதல். காதலை செல்வம் படுத்துகின்ற வேதனையை பார். பண்ணும் பரதமும் பண்போடு இணைந்த கலையைப் பார் பெண்ணே. மானிட தர்மம் குலைந்ததம்மா,
மனிதனின் வெறியாட்டம் வளர்ந்ததம்மா. பணவெறியும் இனவெறியும் ஆடுதம்மா. பண்பாடு சீர்குலைந்து போனதம்மா. சித்ரா உன் கூட வேஷம் போட்டதுனால அவன் உன்னை காதலிக்கிறானே முடிவு பண்ணிட்டியா? மட்டையா 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 மட்டையா. காதலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவரும் நோக்கினார், அண்ணலும் நோக்கினார். நேற்று ஒரு பிச்சைக்காரி எங்க பணம் கேட்டான், பர்சை திறந்த பணம் இல்ல. அவ என்ன பார்த்தா? நான் அவளை பார்த்தேன். அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன். எங்க ரெண்டு பேருக்கும் காதல? அது வேற நோக்கல், இது வேற நோக்கல். கொஞ்சம் கூட கூச்சப்படாம என்ன தொட்டு தொட்டு பேசினாங்க. தொட்டு பேச கூச்சப்படவே இல்ல. அவன் வந்து ஒரு பொம்பளைக்கு சமமா மதிச்சுட்டாடா. அரைஞ்சிடுவேன். பொம்பளைக்கு சடான்னு காதல வெளியே சொல்ல மாட்டாங்கடா. காலேஜ் பொம்பளைங்க கூட தான். நாமளாதான் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? அவன் ஒரு சினிமா கூப்பிட்டு வர. ஏன் என்கிட்ட காசு இல்ல, அவளுக்கு செலவு வைக்கிறோம் நினைச்சுக்கிறதுக்கா? சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மடையா, வீட்டுக்கு போட்டா காதல் பண்ணுவாங்க. என்ன செய்யலாம்? ஒரு லவ் லெட்டர் எழுதிரு. பதில் போடுவாங்க? பதில் நிச்சயம் போடுவோம். பதில லெட்டர்ல போட்டா அது காதல், உன் கண்ணத்துல போட்டா கண்டாவி. அதை என் கண்ணத்துல அற கொடுக்க மாட்டடா. உன் கண்ணத்துல பின் என்ன கொடுப்போம்? அடல் சொல்லி அன்பே. ஐயா, பார்க்கும் இடமெல்லாம் உன்னைத்தான் பார்க்கிறேன். உன் விழியிலே என் இதயத்தை காண்கிறேன். ஐயா, உறக்கத்தெல்லாம் கேட்கவே அசிங்கமா இருக்குது. போய் டிஸ்டர்ப் பண்ணாதே. ஆமா பிரபாகர், இந்த லெட்டரை முடிச்சுட்டு யார் கையில கொடுத்து அனுப்ப போற? உன் கையில தான் கொடுத்து அனுப்ப போற. அவனுக்கு என்ன சொல்ற? புரியவே இல்ல. உங்க காலேஜ்ல படிக்கிற பிரபாகர் அவன் இல்லவா? அவன் இந்த லெட்டர் என்கிட்ட கொடுத்து அந்த ரூம்ல சித்ரா இல்லவா? அவகிட்ட நீ இந்த லெட்டர் கொடுத்துடணும். என்ன சொல்ற வாட்ச்மேன்? இதை கொண்டு போய் நான் கொடுக்கணுமா? ஏன் கொடுத்தா என்ன? உனக்கு என்ன அளவு பெரிய வேலை? நான் யாரும் தெரியுமா? தெரியுமே. சில்லறை இல்லாம உங்ககிட்ட ஒண்ணு நடக்காது. இந்த 25 பைசா படி. இப்படி 25 பைசா எனக்கு 25 பைசா உன் மூஞ்சிக்கு அது போல. இந்த 75 வச்சுக்கோ. சொல்ல, ஒன்று கொடு லெட்டர். ஆமா, என்ன லெட்டர் இது? ஊர் ரொம்ப தான் உனக்கு சொன்ன காரியத்தை ஒழுங்கா செய்வியா? கரெக்ட், சில்லறை கொடுத்துருக்கீங்களே. ஆமா சார், நீங்க யாருன்னே தெரியலையா? நாமா இந்த பிரபாகர் ஃப்ரெண்ட். ஓஹோ, நான் ஒருவேளை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைச்சேன். இந்த காலேஜ்ல எவன் படிப்பான்? ஆமா, உங்க காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரா? சரியான அற பைத்தியமா. நிஜமாவா? சில நேரங்கள்ல முழு பைத்தியமா கூட மாறிடுவாரு. உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எனக்கு? இந்த ஆல்ரைட், முதல்ல சித்ரா கிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுத்து காரியத்தை கரெக்டா முடி. அப்புறம் இஷ்டம் போல பட்டை போட்டுக்கோ. பட்டையா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா? சரி, உனக்கு சும்மா போடுபட்ட நான் ஒண்ணு கண்டுக்க மாட்டேன்.
பிரபாகர் கமியர் கம் டு மை ரூம் இமிடியட்லி உடனடியா என் ரூமுக்கு வா. என்னமோ அதிகாரமா ரூமுக்கு வந்துட்டு போற, நீ என்னமோ எஸ் ஆர் எஸ் ஆர் என்ற ஒரு வாட்ச்மேன் கிட்ட இவ்வளவு வேணா? வாட்ச்மேனா? நான் அவன் தான வாட்ச்மேன். அப்படின்னா லெட்டரை விருத்தியா கொடுத்த? காசு கொடுத்தியா? வாயஸ் கொடுத்துட்டேன். பட்டையும் போட சொன்னியா? போட்டு போறா போடா. ஐயோ ஏண்டா என்ன அந்த ப்ரொஃபசருக்கு ஒரு 25 பைசா கொடுத்து நைஸா அவரை அட்ஜஸ்ட் பண்ண பாரு. உடப்ப கழுத்தை கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். நான் ஒரு பெரிய கேட்டல மாட்டிக்கிட்டா. என்ன நடந்தது? உன் தங்கச்சி இல்லையே விளையாட போயிருக்கா? என்ன விஷயம்? நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீ தப்பா நினைக்க மாட்டிய. விஷயத்த சொல்லு, அப்புறம் நான் தப்பா நினைக்கிறேன் இல்லையான்னு சொல்றேன். விஷயத்த சொன்னா தப்பா நினைச்சுப்ப, தப்பா நினைக்கிறேன்னு சொல்ல, அப்புறம் விஷயத்த சொல்றேன். என்னடா குழப்பம்? நான் குழப்பம் பார்ப்பிட்டான். அவன் நல்லா குழப்பானே. என்ன சமாச்சாரம்? சம்பத், உன் தங்க எவ்வளவு அழகா இருக்கா. அவன் மேல காதல் வர்றது சகஜம் தானே. அவளை ஒருத்தன் காதலிச்சா அது தப்பா? அவையாடுற மடைய, ஏன் தங்கையை காதலிச்சவன்? அப்போ உன் தங்கையை காதலிக்கிறவன் மடையங்கிறியா? நான் ஒருத்தர் இருக்கனா இல்லையா? என்ன கேட்காம என் தங்கையை எப்படி காதலிக்கலாம்? அப்படின்னா உன்னை காதலிச்சுட்டு அப்புறம் உன் தங்கையை காதலிக்க சொல்றியா? யார் அவன்? அது நான் தான். வாயாலேயே வரட்டுன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சித்ராவை காதலிக்கிறது எனக்கு எப்போ தெரியல. எனக்கு இப்பதான் தெரியும். அதான்டா காதல், காதலிக்கிறவங்களுக்கு மெதுவா தான் தெரியும், மத்தவங்களுக்கெல்லாம் ஆபத்துலயே தெரிஞ்சிடும். நீ ஒண்ணு தப்பா நினைக்கலையே. சித்ரா அதிர்ஷ்டசாலி. ஆமா, ஆபத்துன்னு சொன்னிய என்னது? அது கேட்கலையா? நானு சித்ராவுக்கு எடுத்த லவ் லெட்டர இந்த கிரீப்பைய கொண்டுட்டு போய் ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்துட்டான். ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்தான்? ப்ரொஃபசர் என்ன சித்ரா மாதிரியா இருக்காரு? வாட்ச்மேன் மாதிரி இருந்தாரு, அதனால தான் கொடுத்துட்டான். அவர் அதை படிச்சுட்டு என்ன ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. எனக்கு பிரபாகருக்கு எங்க வீட்டு பெரியவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால நாங்க இப்படித்தான் அடிக்கடி லெட்டர் எழுதிக்குவோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். அவ சம்மதிக்க மாட்டான். நீ தான் சம்மதிக்க வைக்கணும். என்னடா சித்ராவை வந்து அதுக்கிட்டே கேட்போம். நல்ல சமயத்துல வந்த உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, இந்த பய பிரபாகர் இருக்கானே, பிரபத்தர் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒண்ணு இல்ல, இவன் எழுதுனது அவர்கிட்ட மாட்டி. என்ன எழுதினாரு? அது ஒண்ணும் இல்ல, இந்த சின்ன கடிதாசி, இந்த இவ்வளவு பெருசு லெட்டர். என்ன லெட்டர்? அது ஒண்ணும் இல்ல, சாதாரண அந்த லவ் லெட்டர். லவ் லெட்டரா? யாருக்கு எழுதுனீங்க? அதான் உனக்கு தான். எனக்கா லவ் லெட்டர் எழுதிங்க? அது இப்ப ப்ரொஃபசர் கையில கலச்சு எடுத்து. உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. ப்ரொஃபசர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இப்ப ப்ரொஃபசர் கிட்ட போய் அந்த லெட்டர் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் நீங்களா செய்த அக்கிரமம்னு சொல்லிடுறேன். சித்ரா, நீ பாரத நாட்டு பெண், அதுலயும் தமிழ்நாட்டு பெண். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, அத்தனை குணங்களையும் இப்பதான் யூஸ் பண்ணணும். ப்ரொஃபசர் கிட்ட போகும்போது அச்சப்பட்டு நாணப்பட்டு விஷயத்த சொல்லாம வாய மூடிட்டு இருந்தோம். ஆமா, இன்னும் ரெண்டு கூட இருக்கே, மடம் பயிர்ப்பு. அதுக்கு என்னடா அர்த்தம்? மடம், மடம்னா லவ் லெட்டர் எழுதினவனத்தான் காதலிக்கணும்னு அர்த்தம். பயிர்ப்புன்னா இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லாம கெத்த நம்மளுக்குள்ளே மூடி மறைச்சிடலாம்னு அர்த்தம். ப்ரொஃபசர் உங்களை ஒழுங்கா மறைச்சு சித்ரா, பிளீஸ் 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 பிளீஸ். முடியாது முடியாது முடியாது. யார் கேட்டு லெட்டர் எழுதுனீங்க? உங்களுக்காக ப்ரொஃபசர் கிட்ட போய் சொல்ல நான் தயாரா இல்ல.
இந்த மாதிரி நடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. I'm sorry sir. என்னத்த மணிக்கிறது? உன் கண்ணுக்கு இது காலேஜா தெரியவே இல்லையா? இஷ்டப்படி நடக்கிறதா? நோ நோ சார், அவசரத்துல ஏதோ நிதானம் இல்லாம நடந்துகிட்ட, மன்னிச்சிருங்க சார். இந்த லெட்டரை எழுதி கண்டவங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த லெட்டர் வேற யார் கைக்காவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கு தெரியுமா? இந்த காலேஜினுடைய கௌரவமே காத்துல பறந்து போயிருக்கியா சார்? என்ன தவறா நினைக்காதீங்க சார். முட்டாள்தனமா நடந்துட்டு நல்ல ஆட்டுக்கிற மாதிரி திரு திருன்னு மொழி. இந்த லெட்டர் வேற எவன் கைக்காவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? நீ சித்ராவுக்கு காதல் கடிதம் எழுதிருக்கிறேன்னு நினைப்பான். நீங்க சொல்றது புரியலையா? நீ சித்ராவுக்கு காதல் கடிதம் எழுதல, நாடகவசன் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கிற விஷயம் எனக்கு தான் புரியும். மத்தவங்களுக்கு எப்படி புரியும்? காதல் கடிதம் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கிறேன் நினைப்பாங்க. என்ன எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆல்ரைட் ஆல்ரைட் பிரபாகர், மத்தவங்க பார்த்திருந்தா காதல் கடிதம் தானே நினைப்பாங்க. உங்களை தவிர வேற எந்த முத்தாப்பைய பார்த்திருந்தாலும் அப்படிதான் சார் நினைப்பாங்க. அதான் சொல்றேன், நல்ல வேலை நான் பார்த்தேன், நாடகவசனம் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி சார் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வயசு, அனுபவம், இது கூட தெரியாதா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும் சார். இருந்தாலும் ரொம்ப சீக்கிரம் தான் சார் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி காதல் வசனங்கள் எல்லாம் கண்டவங்க கிட்ட கொடுத்துன்னு பாரு. வேற எதை சார் செய்யும்? நீயே நேரா கொண்டு போய் கொடுங்க. வித் யுவர் பர்மிஷன் சார், நாளையில இருந்து அப்படியே செஞ்சேன். பிரபாகர் சார், ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா எது வேணாலும் செய்வோம் சார். இந்த மாதிரி எழுதி கொடுக்கறத விட நீயே போய் கரெக்டா சொல்லி கொடுத்துறேன்ப்பா, அப்பதான் அவனுக்கு நல்லா புரியும். ஐடியா சார், சாரி சார், ஐடியா சார், அப்படியே செஞ்சிடலாம் சார். ஏன்னா மத்தவங்க பார்த்தா இதெல்லாம் அசிங்கமா நினைப்பாங்க. ஐ டோன்ட் லைக் இட். நீங்க பெரியவரே சொல்லிட்டீங்க, இனிமே லெட்டர் கிட்ட எல்லாம் ஒண்ணு கிடையாது. உங்க ஆசீர்வாதத்தோட டைரக்ட் அப்ரோச். தேங்க்யூ தேங்க்யூ சித்ரா. இந்தா இது உனக்கு, படி. இந்த பேப்பர் இதுல எழுதி இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். மண்டு மண்டு, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படி, கரெக்டா புரிஞ்சு போ சார். நான் நிஜமா சொல்றேன் சார், நான் சொல்றது போற கேளுங்க சார். ஒண்ணு கேட்க வேண்டாம் சார், ஒத்துக்கிறேன் சார், தப்பு என் மேலதான். தப்ப ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டேன். நீ எழுதுனது அவளுக்கு ஒண்ணுமே புரியலையா? இதுக்கு தான் சொன்ன, நேரா போய் விளக்கமா நல்லா கத்துறேன். உத்தரவு சார், சார் சொல்லிட்டாரு, இனிமே எல்லாமே நேரா தான் சார். என்ன சார் புரிஞ்சுக்காம சொல்றீங்க? யார பார்த்து சொல்றேன், சாருடைய ஏஜ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு. புண்ணிய செஞ்சிருக்கேன். அண்ணா இல்ல, பெரிய பேருக்கார். நான் உன்ன பார்க்கத்தான் வந்தேன். எதுக்கு? ப்ரொஃபசர் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கிட்டேன் பாத்தியான்னு பெருமடிச்சுக்கவா? நான் நினைச்சிருந்தா உங்களை ஒரே நிமிஷத்துல பிடிச்சு கொடுத்துருப்பேன். நீ அந்த மாதிரி செய்யாம இருந்ததுக்காக உனக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஆமா, நீங்க அந்த மாதிரி லெட்டர் எழுதுனீங்க. தப்புதான், மன்னிச்சிரு. நாடக ஒட்டிகையில நீ என் கூட வசனம் பேசும்போது உன்னை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ விளையாட்டுத்தனமா அந்த லெட்டர் எழுதிட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணி இருந்தா அந்த காரியத்தை நான் செய்திருக்கவே மாட்டேன். என் மனசுல இந்த மாதிரி காதல் கிருதல்ங்கிற எண்ணமே கிடையாது. பிளீஸ் பிளீஸ், இனிமே இந்த மாதிரி தவற நான் செய்யவே மாட்டேன். அது ஒண்ணு இவ்வளவு தூரம் பாதிக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய மனசுல இந்த காதல் புதல்ங்கிற எண்ணமே கிடையாது. சித்ரா சித்ரா பிளீஸ், என்ன மன்னிச்சிரு, அந்த லெட்டர் மறந்துடு. எப்படி மறக்க முடியும்? நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு நினைச்சு எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன். இப்பதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையா? நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றதா இருந்த, நீங்க விளையாட்ட செஞ்சது நான் உண்மையு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடு, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோட நீராடுது, கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோட நீராடுது. பூவை சூடாமல் போனான், ஆடும் பூவை சூடாமல் போனான், ஆசை தீராது ஆசை வேகம் போக போக, ஆசை வேகம் போக போக, கேள்வி கேளாது போகும் நேரம் பொல்லாத நெஞ்சில், போகும் நேரம் பொல்லாத நெஞ்சில் போதை மாறாது, பொழுதும் போதாது, கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடு, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. கன்னிவாசல் காண காண, கன்னிவாசல் காண காண, கண்கள் போராது சின்ன தோட்டம் சில்லென்ற காற்று, சின்ன தோட்டம் சில்லென்ற காற்று, திரையும் போடாது போடக்கூடாது, கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது, கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளோர நீராடுது. வெற்றி என்ன பந்தயம் எங்கிட்டே பந்தியம் கட்டுறீங்க? என்ன கொம்பியா? தோத்து போயிடுவீங்க. உங்கிட்டயா? நானா? சக்கேண்டா, இது நல்ல ஜோக். என்ன பாக்குறியா, உங்கிட்டே ஒரு பந்தயம் கட்டி அதுல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். நான் ஒரு பந்தயத்துக்கு வரல. ஏன் பயப்படுற கோழ கோழ? எனக்கு என்ன பயம்? அப்புறம் பந்தயத்துக்கு சம்மதி. சரி, பந்தயம் என்ன? பந்தயம் என்ன? பந்தயம் அப்படி வா ராஜா, அப்படி வா. என்ன பந்தயம்? என்ன பந்தயம்? நீ உன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சிருக்கவே முடியாது. அப்படி உன்னை ஏமாத்தி முட்டாளாக்கி அழ வச்சு காமிக்கிறேன். இந்த பந்தயத்துல நான் தோத்து போயிட்டேன்னா பந்தயம் கிட்ட பழக்கத்தை எண்ணையோட விட்டுறேன். நீ தோத்து போயிட்டீன்னா என்ன கொடுக்குற? என்ன வேணும்? பந்தயத்துல நீ தோத்து போயிட்டீன்னா இந்த மோதிரத்தை கழட்டி உன் கையால என் விரல்ல போடணும். சம்மதமா? சம்மதம். சம்மதமா? இப்பவே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பந்தயம் கட்டிட்டேன்னா துணிச்சலா பல காரியங்களை செய்வேன். அதுக்காக என் மேல வருத்தப்படப்படாது. பாருங்க,
நிச்சயமா நீங்க தான் தோல்வி அடைய போறீங்க. அதுக்காக என் மேல கோச்சு கூடாது. நீ மோதிரத்தை கொடுக்க போற? கொடுக்க மாட்டேன். மோதிரத்தை கொடுக்க போறேன்? கொடுக்க மாட்டேன். கொடுக்க போறேன். எதுக்காக அந்த கிருஷ்ணாவை போலீஸ்ல மாட்டி வைக்கணுங்கிற? பின்னடா பேட்டிக்காக போன என்ன தப்பா புகார் கொடுத்து அவன் போலீஸ்ல மாட்டி வைக்கலையா? அப்புறம் தான் எல்லா விஷயமும் கிளியர் ஆகி உன்னை விட்டுட்டாங்களே. அதே மாதிரி கிருஷ்ணாவை போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி எல்லா விஷயமும் கிளியர் ஆகி அவளும் விடுதலை ஆகட்டும். சரி இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன்? தம்ப, உன் தங்க சித்ரா நெக்லஸ் எடுத்து எங்கிட்ட கொடுத்து நான் அதை கொண்டு போய் நைஸா கிரிஜா வீட்டுல போட்டுறேன். நீ போலீஸுக்கு போன் பண்ணி என் தங்க சித்ரா நெக்லஸ் காணோம், கிரிஜா பேர்லதான் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போய் கிரிஜா வீட்டுல தேடும், நெக்லஸ் கிடைக்கும், அவளும் மாட்டிக்குவோம். பாத்தீங்களா, வந்த காரியத்தை மறந்து பேசிட்டே இருந்துட்டேன். என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு உங்களை கூட்டு போத்தா வந்தேன். ரொம்ப சந்தோஷம் ரஞ்சிதம், உனக்கு பிறந்த நாளா? உன்னோட ஒவ்வொரு வயசும் ஏற ஏற எனக்கு வளர சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும். அப்ப எனக்கு டைம் ஆகுது, நான் வரட்டுமா? எந்த சை நட நட பெரிய நட கிரிஜா. ஓ வரணும், உங்க ஹேண்ட்பேக் மாத்தி எடுத்துட்டு போயிருக்கேன். அப்ப நான் போயிட்டு வரங்க. நல்ல பொண்ணு. ஏண்டா நல்ல பொண்ணு? அவ இவட வந்ததே பிறந்தாளுக்கு கூப்பிடுறதுக்காக இல்ல. இப்ப நீ எதுக்காக வந்தான்னு சொல்ற? அதன்னே புரியல. ஏதோ எனக்கு கெடுதல் செய்யத்தான் ரஞ்சிதம் இவட வந்திருக்கணும். நிச்சயமாயிட்டு தெரியுது. அத்தே எனக்கு என்னமோ பயம் ஆயிட்டு இருக்கு. உனக்கு எதுலயுமே சந்தேகம் தான். கிரிஜா! ஓ இதாரு. ஹலோ கிரி, வரணும் வரணும். குமாரி ரஞ்சிதம் வந்துட்டு போறாங்க போல இருக்கு, என்ன விசேஷம்? குமாரி அவளுக்கு 18வது பிறந்த நாளாம். ரஞ்சிதத்துக்கு 18க்கு மேல நம்பர் மறந்து போய். கிரிஜா பேசாம. கிரி கிரி, அன்னைக்கு நடந்ததே நீங்கள் மறக்கணும். அத நான் அப்பே மறந்துட்டேன். இனிமே நடக்க போறது நீங்க பாக்கணும். நான் காபி கொண்டு வரேன். கிரி கிரி, வரணும் வரணும். இவ்வளவு இருக்கணும். என்ன என்ன? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், சினிமா நடிகர் கிரிஜாவும் என் தங்க சித்ராவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சினிமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பாதியில கிரிஜா எந்திரிச்சு போயிட்டாங்க. என் தங்கையோட நெக்லஸ் காணும். ஆமா சார், அவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகம். நீங்க உடனடியா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என்ன கிரி, என்ன இவட வந்தது? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போது ஏதோ இருக்கு, ஏதோ காரியமாயிட்டு தானே வந்தது. இல்லையா, ஒண்ணு இல்லையா. அந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கே, காட்டுங்களேன். ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாக்கணுமா? அவசியம் பாக்கணுமே. வேண்டாமே. ஒரு படத்தின் 100வது நாள் விழாவுக்கு எனக்கு பிரசன்ட் கிட்டியதா? அது என்னது அது? ஜன்னல். அது 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 ரேடியோ, அது மேஜா, அது டெலிபோன், இது சோபா. மதியம் உங்க பேர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை நாங்க நம்பல. இருந்தாலும் விசாரிக்க வேண்டியதை கேட்கறமே. எந்த பேரில் கம்ப்ளைண்டோ? நீங்க ஒரு நெக்லஸ் திருட்டதாக புகார் வந்திருக்கு. என்ன அநியாயம், கிரிஜா மேல திருட்டு குற்றமா? நெக்லஸா கிரி? எந்த இது எனக்கு தெரியாது, என் கையில ஒண்ணு நெக்லஸ் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன் சார், நெக்லஸ் என் கையில இல்ல சார். இப்பதான் சார் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். போடு. காபி சாப்பிடுறீங்களா? இவர் எடுத்திருக்கா சார்? நான்சென்ஸ். அவர் போன்ல சொன்ன அடையாளம் அப்படியே இருக்கு. யாருமா இவரு? இவரு நெக்லஸ்டா முடிய பார்த்தாலும் தெரியல. பத்திரிகை நிருபர், அடிக்கடி இங்க வந்து போவோம். எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது, அவரை பத்தி தெரியாது. சார் வந்து சார், மிஸ்டர் பேச வேண்டிய ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கிறீங்க. நாங்க வரோமா? நடங்க. கிரி போன எப்பேற்பட்ட திருடம் பாத்தியா? அல்ல அல்ல, யார் திருடன் இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போய். என்ன உனக்கு புரிஞ்சு போச்சு? குமாரி ரஞ்சனா இவட வந்த காரியம் அறியுமோ? எனக்கு திருட்டுப்பட்ட வாங்கி வைக்கத்தான்.
மறந்தாப்புல ஹேண்ட்பேக் எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாலே அப்ப தன்னே ஹேண்ட்பேக்கில் நெக்லஸினை போட்டு உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த திட்டம் எப்படியோ கிரிக்கு தெரிஞ்சு போய் எப்படி சொல்ற அதனால் தன்னே கிரி வந்தவுடனே குமாரி ரஞ்சிதத்தை பத்தி விசாரிச்சு நெக்லஸினை பத்தி கேட்டு ஹேண்ட்பேக்ல இருந்து நெக்லஸினை எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டு என்னை காப்பாத்தி ஆளு போலீஸில் மாட்டி ஓ எத்தனை வல்லிய தியாகம் கிரி என்னது கிரிஜா கிரி பை வாங்கினதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஏற்பாடு ஆமா சார் இதான் சார் நடந்தது விளையாட்டுக்காக செய்த காரியம் எங்களை மன்னிச்சிருங்க சார் ஐயா விளையாடுற விஷயமா இதெல்லாம் டாக்டர் படி படிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல சாரி சார் சார் இனிமே சத்தியமா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டோம் இந்த தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார் ஹலோ ஏ அடிதடி கலாட்டமா சண்டையா பஸ்ஸுக்கெல்லாம் நெருப்பு வைக்கிறாங்களா எந்த காலேஜ் பசங்களா சார் ஐ ஸ்டே யூ ஸ்டே சிஸ்டர் இந்தாங்க உங்க நாயர் தேங்க் யூ சார் இனிமே இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யாதீங்க டாக்டர் கெட் அவுட் என்னடா இது நம்மள கெட் அவுட்னு சொல்லிட்டு அவர் வெளில போறாரு போட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்காக போலீஸில் மாட்டி எத்தனா பெரிய தியாகம் மணந்தால் நீங்களே மணப்பேன் இல்லைன்னா வேற யாரையாவது மணப்பேன் என்ன வைராக்கியம் என்ன வைராக்கியம் யாரும் சும்மா தமாச்சேன் வேற ஒருத்தரை மனசாலும் நினைக்க மாட்டேன் நீங்கள் பெரிய தியாகி அடிக்கடி தியாகி தியாகின்னு சொல்லாது அப்புறம் எல்லாரும் என்ன மறந்துடுவாங்க ஓ நம்ம படிச்சு ரெண்டு பேரும் டாக்டர்களா தொழில் ஆரம்பிக்க போறோம் நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமா காட்டா எத்தனை பேரை கொண்ட போறோமோ நினைச்சா மாற நீ இங்கே பிராக்டிஸ் பண்ணுவோம் நான் என் சொந்த ஊரான சேலத்துலான பிராக்டிஸ் பண்ண முடியும் நீ அதை சொல்ற நான் சொல்லல அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா தாண்டா சம்பத் நான் போன ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோம் அதனாலதான் நீ எனக்கு நண்பனா கிடைச்சு என்னன்னைக்கு நீ என் கூட இப்படியே இருப்பேன்னு சத்தியம் பண்ற சத்தியமா சந்தேகம் இருக்கிற இடத்துல சத்தியமாகணும் சம்ப நாம ஒருத்தர் மேல அன்பா இருக்கும் அவங்களும் நம்ம மேல அன்பா இருக்காங்கிறது தெரியும் இருந்தாலும் அவங்க வாய்ப்பு மூலியமா அதை அடிக்கடி சொல்ல வச்சு கேட்டாதாங்க நமக்கு உண்மையிலேயே இன்பம் எங்க அம்மா எனக்கு கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிற விஷயம் தான் அவனுக்கு தெரியுமே நான் இன்னும் நாலஞ்சு நாள்ல ஊருக்கு போயிடுவேன் எக்காரணத்தை கொண்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்தேன் நான் உங்க பேசவே மாட்டேன் என்கிட்ட சொல்லாம கல்யாணம் கல்யாணம் பண்ண உங்கூடையும் பேச மாட்டேன் பொண்டாட்டி கூட பேச மாட்டேன் வேணா பந்தயம் அதான என்னடா அஞ்சு நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்கமே நீ இன்னும் பந்தயம் கட்டலையேன்னு பாத்த பந்தயம் சொன்னோட ஞாபகம் வந்துருச்சு உன் தங்கச்சி கிட்ட நான் ஒரு பந்தயம் கட்டிருக்கேன் சித்ரா கிட்டையும் பந்தயம் கட்டிருக்கியா என்னது அவளை ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்தி முட்டாளாக்கி அவளை ஓன்னு அற வைக்கிறேன்னு பந்தயம் அப்படி நான் ஏமாத்திட்டேன்னா அவன் கையில இருக்கிற மோதலத்தை கட்டி என்கிட்ட கொடுத்தணும் தங்க தடுத்து தரா இல்லாட்டி
நீ போன உடனே சித்ரா என்ன சொல்லிச்சு தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துரும், அஞ்சு நிமிஷத்துல சரியா போயிடும். திஸ் இஸ் நத்திங் சொல்லிடுச்சு. அப்படியா சொன்னா? நீ கண்ணத்துல அரைஞ்சதான் மிச்சம். ஏண்டா விளையாட்டுக்கு இப்படி அடிக்கிறது? இன்னும் வலிக்குதுரா. டேய், நடிப்புனா நேச்சுரலா இருக்கணும்டா. அதான்டா என்னுடைய பிரின்சிபல். மண்ணாம் கட்டி அதான் சித்ரா நம்பலையே. என் தங்கச்சி புத்திசாலி தெரியுமா? அதத்தாண்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் தங்கச்சி ஆச்சே எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்னு நினைச்சேன். எங்க குடும்பமே பரம்பரை பரம்பரையா புத்திசாலி தெரியுமா? நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டைனா யாராவது நம்புவாங்களா? அதுக்கு சித்ரா நம்புவான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணணும். சித்ராவை தோல்வி அடைய வைக்கணும். என்னுடைய பந்தயத்தை நான் வெற்றி அடையணும். மறுபடியும் கண்ணத்துல அறைய புரியா? இந்த தடவை கண்ணத்துல அறையறாப்பில் இல்லடா. அப்புறம் உடலையே எடுக்க போறேன். ஏண்டா பாய் பயப்படுற? மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்றேன்னு சொல்றேன். சித்ரா தான் உன்னை நல்லா புரிஞ்சு கேட்டிருக்கேன். எப்படி ஏமாத்துறேன்? சம்பத்து நம்மள நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. அவங்களதான் சுலபமா ஏமாத்த முடியும். இப்ப நம்ம ஊர்ல அப்படித்தான் நடந்துட்டு வருது. பிரபாகர், உனக்கு விரோதி மாதிரி நடிக்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்கடா. வேணாண்டா வேணாடா. அப்புறம் மடையா, ஒவ்வொருத்த வாழ்க்கை பூரா நண்ப மாதிரியே நடிக்கிறான். நீ கொஞ்ச நேரம் விரோதியா நடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறிய? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இனிமே இந்த விஷயத்துல உன் கூட ஒத்துழைக்க நான் தயாரா இல்ல. டேய், நான் சொல்றதுக்கு ஏதாவது மறுத்து பேசுன அப்புறம் உண்மையிலேயே நீ எனக்கு விரோதி ஆயிடுவ. அப்படி எல்லாம் சொல்லாதடா. உன் இஷ்டப்படியே நடந்து தொலைக்கிறேன். அத்தா என்ன நிறுத்திட்ட? பழக்கம் பேசுது. நீங்களே எந்த தெய்வம், நீங்களே எந்த கடவுள். தேங்காய் உடைச்சு கல்பூரம் கொடுத்து. ஐயோ, இயற்கையா பேசுவியா? ஓ, இயற்கை ஆயிட்டு. ஞானும் நீங்களும் ஒரு ஜோடி புறா, கடலில் நீந்தும் மீன்கள். நீங்கள் ஒரு ஆண் கோழி, ஞான் ஒரு பெண் கோழி. ஆஹா, புறா மீன் கோழி ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு சாப்பாடு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். நம்ம கல்யாணம் செப்ப வச்சுக்கலாம். யாருக்கும் தெரியாமல் திருப்பதிக்கு போய் கல்யாணம் நடத்தாம். யாருக்கும் தெரியாமையா? ஏன் அப்ப தன்னே பேப்பரில் வரும் திடீர் திருமணம். அப்புறம் சாமி கும்பிட்டா அங்கனே. இத பாரு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சினிமால நடிக்கிறதே விட்டுறணும். தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நீ இந்த ஒரு நல்ல காரியம் பண்ணக்கூடாதா? கிரி, நீங்க எந்த சொன்னாலும் ஞான் கேக்குது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஞான் சினிமாவில் நடிக்கல. மதிய மதி இல்ல, விதி. நல்லா இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் இப்படி நடக்கும். உங்களுக்கு தெரியாதா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? உங்க அனுபவம் என்ன? அத்தே, எனக்கு சினிமா மதியாய் யாரை கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு ஆசையாயிட்டு இருக்கு. ஆமாங்க, எனக்கும் இவங்களை விட்டா வேற யாரும் இவ்வளவு ஆசையா ஐயாடு அத்தே இடம் எல்லாம் கூப்பிட போறாங்க. இடம் அத்தே. சரி கிரிஜா, உன்னுடைய ஆசையை கெடுக்க நான் விரும்பல. ஆனா இப்ப இருக்கிற எல்லா படங்களையும் நடிச்சு முடிக்கிறது தான் நல்லது. பேசிக்கிட்டு இருங்க, நான் சாப்பாடு தயார் பண்ணேன். அத்தே இடம். ஐயா, அத்தை கூட சம்மதிச்சு. கிரி, எனக்கு இப்ப ஒரு ஆசை. என்ன? சினிமாவில் ஹீரோ கூட நடிக்கும் மாதிரி நீங்களோட ஒரு காதல் சீன் நடிக்கணும்னு எனக்கு ஆசை ஆயிட்டு இருக்கு. காதல் சீன் நடிக்க போறியா என்னோட? கடைசி வரைக்கும் நடிப்பு தானே உங்ககிட்ட. என்ன நீங்கள்? நீங்கள் ஹீரோ, ஞான் ஹீரோயின். இப்போ நீங்களை ஞான் காதல் செய்ய போகுது. ஓகே. என்னது? என்ன நீங்கள் சினிமாவை கண்டிட்டு? லவ் சீன் வரும்போது
அதெல்லாம் சோழ குடிக்க வெள்ள போயிடுவேன். இப்படி இருக்கணும் அங்கனே. என்னண்ணா இது, நீங்க சொல்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது எனக்கு தெரியாது. என் கல்யாண இன்விடேஷன் பிரபாவர் கொடுக்க மாட்டேன். அந்த நந்தி கிட்டவே என் கல்யாணத்துக்கு வரவும் கூடாது. மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு போன குடும்பங்கள் கூட ஒரு கல்யாணத்தினால ஒன்னா சேர்றது உண்டு. நீங்களும் பிரபாகரும் இந்த கல்யாணத்தினால. அவ பேச்சு என்கிட்ட எடுக்காது அண்ணா. உங்க ரெண்டு பேருடைய சிநேகமும் அவ்வளவு சுலபமா மறைஞ்சிடாது. ஐயோ நீ என்ன சொல்ற, எங்க ரெண்டு பேருக்கும் விரோதமே இல்லைங்கிறியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது கிடக்கட்டும் அண்ணா, எனக்காகவாது உங்க கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டே ஆகணும். அந்த கர்வம் முடிச்சவன் என்ன சொல்லுவானோ? அண்ணா என்னதான் விரோதமா இருந்தாலும் அது வளர்த்துக்கிறது நல்லதில்ல. இன்விடேஷன் பிரபாகர் கையில கொடுத்து கல்யாணத்துக்கு அவசியம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்க. நீ போய் சொல்லு. உங்க தங்கைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? சரிம்மா உனக்காக போறேன். கண்டவனை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியிருக்கு. என்னுடைய மாப்பிள்ள தோழ சொல்றதா இல்ல உங்களுடைய வருங்கால மாப்பிள்ள இவருதான் சொல்றதா? ரூம்ல வரத்துக்கு கால் குத்துல ரோஷன் கட்ட போயிடும். நான் ஒண்ணு உன்னை என் கல்யாணம் கடைக்கணும்னு குடுத்து சித்ரா சொன்னாதான் பத்திரிகை எடுத்து வந்தேன். உன் கல்யாணம் நடக்கிற ஊரு பக்கத்தை கால் வைக்க மாட்டேன். வந்தியன்னா காலை வெட்டி விடுவேன். படவா உரி உடனே எடுத்துக்கிடுவான். படவா என்னைக்கு இருந்தாலும் ஏன் செய்யாத தான் அவருக்கு சாபு. நான் தான் அவருக்கு யமன். என் மேல இவ்வளவு விரோதம் பாராட்ட நீ வெட்டமால இருந்தா என் தங்கச்சி கால் வைக்குமா? பெரிய தங்கச்சி ஊர்ல இல்லாத ரம்ப. நான் ரோட்ல நடந்து போன ஆயிரம் பொண்ணுங்க பின்னாலே வருவாரா? உன் தங்கச்சி தான் பின்னாலே சுஷா. என் தங்கை பத்தி ஏதாவது பேசுனேன் தொலைஞ்சு விடுறேன். ஆயிரம் தடவை சொல்ல வேண்டாம். நீ ஒரு கிறுக்கு பையன், உன் தங்கச்சி ஒரு பைத்தியக்காரி. டேய் பிசாசு, இன்னும் நல்லா இல்ல வாயில வந்து இந்த எடுத்துட்டு ஓட இருக்கேன். வேண்டாம் போ. கேடா அகம்பாவம் பிடிச்ச ராஸ்கல், இதுல இருந்து நீ என் தங்கையை மறக்க வேண்டியதாண்டா. உன் தங்கையை எப்போ மறந்தாச்சு? எவன் தலையிலையாவது கொண்டுட்டு போய் கட்டு. மறுபடியும் நின்று பேசிட்டு இருந்தேன், பொருளை நெரிச்சு கொண்டு விடுவேன். என்னைக்கு இருந்தாலும் என் கையால தாண்டா உனக்கு சாவு. நான் தாண்டா உனக்கு யமன். ராஸ்கல், அயோக்கிய பண்ணி ரோகி அதுதான தெரியல. உன் தங்கச்சி தான் உணர்ச்சிகளை வெளியே காமிக்கவே மாட்டாள். சஸ்பென்ஸ்லயே போய்கிட்டு இருப்பா. பெரிய இச்சுக்காக்கு தேத்தி பேப்பர் பண்ண வேடு. நான் சொல்றபடி எடு. இந்த கடுதாசிய பார்த்தோடனே நிச்சயமா அவர் ரெண்டு பேரும் உறவுட்டு உன் தங்கச்சி நம்பிடுவான். எழுது. கண்டிப்பா எழுதணுமா? எழுது. அன்புள்ள சித்தாவுக்கு, உன் அண்ணன் எழுதி கொண்டது நீ ஊருக்கு புறப்படுவதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் பிரபாகருக்கும் ஏற்பட்ட விரோதம் எதிர்பாராத அளவிற்கு பயங்கரமாக வளர்ந்து விட்டது. அவன் ஏதோ ஒரு வழியில் என்னை குறை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிந்து விட்டது. இனி அவனை கனவிலும் நினைக்காதே, உடனே மறந்துவிடு. அவனை நினைத்தால் அது எனக்கு செய்யும் துரோகம். இதை நேரில் உன்னிடம் எப்படி கூறுவது? அதனால்தான் கடிதம் மூலமாக எழுதுகிறேன். இப்படிக்கு உன் அண்ணன் சம்பன். என்கிட்ட பந்தயம் போடுறவன் தங்கச்சி,
பார்த்துக்கிறேன் ஒரு கை. தங்கச்சியோட மோதிரம் இன்னைக்கு என் கைக்கு வரப்போகுது. நீ வேணா பாரு, இன்னையில இருந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு புது திருப்பம் ஏற்பட போகுதுரா. வர்ற 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 வர. வா சித்ரா வா. சலமா, அந்த லெட்டர் படிச்சிட்டியா? படிக்கலண்ணா, அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, எப்படி படிக்கிறது? ஐயோ, ட்ரெயினிங் டைம் ஆச்சு, புறப்படுங்க. நேரா சொல்ல முடியாம தானே லெட்டர்ல எழுதியிருக்கேன், படிய. இப்ப என்னால படிக்க முடியாது. அந்த லெட்டரை படிக்க போறியா இல்லையா? முடியாதே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, படிச்சு தொலைக்கிறேன். திரும்ப திரும்ப. என்ன சொல்றீங்க? பெரிய டாக்டர் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் எதிர்பார்த்தார், நடக்கல. அப்படியானா
என் மக சித்ராவுக்கு கண் பார்வை திரும்ப வரும் நிச்சயமா சொல்லவே முடியாதா? கொஞ்சம் பொறுத்துதான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது சித்ராவுக்கு கண் பார்வை திரும்ப கொடுக்கணும். I will do my best. பாபா சித்ரா பாத்து. அப்பா டாக்டர் எங்கே? இங்கதான் மறுக்கிறார் டாக்டர். எனக்கு மறுபடியும் பார்வை வருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும். கண்ணில் நான் எதிர்பார்க்கிற டெவலப்மெண்ட்ஸ் வந்தா ஆபரேஷன் பண்ணி குணப்படுத்திடலாம். இல்லைன்னா ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அப்பா அண்ணன் கூட பிரபாகர் சண்டை போடும்போது நான் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தாப்பா இருந்தேன். நம்ம குடும்பத்தையே நாசமாக்கி நாம கஷ்டப்படுறது பார்த்தாதான் அவருக்கு சந்தோஷம்னு சொன்னாரு. அந்த திட்டத்துல தான் அவர் ஜெயிச்சுட்டாரம்மா. அதுதான் இல்ல, என்னை ஏமாத்தி அழ வைக்கிறங்கிற பந்தயத்துல தான் அவர் ஜெயிச்சாரு. ஆனா அவருக்காக என் மன நிம்மதியை நான் இழக்க போறதில்லை. அவர் நம்ம குடும்பத்துக்கு செய்த துரோகத்தினால நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லைன்னு நிரூபிக்க தாப்பா போறேன். அவர் கண்ணதிற்கு நான் சந்தோஷமா வாழ தாப்பா போறேன். நீங்க அப்பாக்கு மெடிக்கல் காலேஜில் உங்க மகன் சம்பத் கூட படிச்சானே பிரபாகரன், அவன் என் மகன். ஓஹோ, பிரபாகரன் தகப்பனாரா நீங்க? சார், என் மகன் கார் ஓட்டும்போது நடந்த விபத்துல உங்க மகன் இறந்ததும் உங்க மகளுக்கு கண்ணு தெரியாம போனது எனக்கு தெரியும். அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுட்டு போலான்னு அந்த விபத்து நடந்தது ரொம்ப துரதிருஷ்டம் சார். விபத்து அப்படி சொல்லி நீங்க ஊரை ஏமாத்தலாம், இதுல ஏமாத்த முடியாது. என்னம்மா சொல்ற? புரியலையா? என் மகன் சம்பத்து மேல ஏற்பட்ட விரோதத்தினால உன் மகன் பிரபாகரன் திட்டம் போட்டவனை கொலை செய்திருக்கிறான். என்னது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? என் மகனை கொலை செஞ்சும் என் மகளுடைய கண்களை குருடாக்கி இன்னும் உன் மகன் திருப்தி அடையலையா? இப்ப என்ன அக்கிரமம் செய்யறதுக்காக உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான்? என்னையா வளர்றீங்க? அனாவசியமா கொலை இல்லைன்னு பேசாதீங்க. என்ன செய்யறது? எங்களால கொலையை பத்தி பேசத்தான் முடியுது. உங்க மகன் மாதிரி செஞ்சு காட்ட தெரியாது. ஏம்மா, போலீஸ்ல விபத்துன்னு தீர்மானமானத கொலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அந்த தைரியத்துல தான் நீங்க இப்படி பேசுறீங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட விரோதத்தையும் அவன் கையாலதான் என் மகனுக்கு சாவுன்னு சொன்னதையும் எங்களால நிரூபிக்க முடியாதுதான். உங்க மகன் பெரிய சாமர்த்தியசாலிங்கிறது நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். எங்க அண்ணனை ஏமாத்தி டிரைவர் மாதிரி இருந்து கார் ஓட்டி தான் மட்டும் உயிர் தப்பி எங்க அண்ணனை கொலை செஞ்சாரே, இது சாதாரண விஷயமா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தன்னாலதான் இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு என் மகன் வேதனையால செத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அவனை புரிஞ்சுக்கவே இல்லை. உண்மைதா? அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்க யாருமே அவர்கிட்ட நெருங்கி இருக்க மாட்டோம். சித்ரா, அவர் ஒன்னையே நினைச்சு வருத்தப்பட்டு. ஏன் எங்க அண்ணனோடு நானும் போகலையேன்னு வருத்தப்படுறாரா? இல்ல, நீ ஆத்திரத்துல பேச. உங்க மகன் மாதிரி ஆணவத்துல பேச எனக்கு தெரியாது. சார், ஒரே ஒரு முறை அவனை இங்க வர அனுபவிச்சீங்கன்னா அதை எல்லாத்தையுமே தெளிவாக்கிட்டு போயிடுவான். அவனை இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க விட்டா இந்த வீட்டையே நாசம் பண்ணிட்டு தான் வெளியே போவான். அப்பா, இவர் முதல்ல வெளியே போக சொல்லுங்க. பிரபாகர் சம்பந்தப்பட்டவங்க யாருமே இங்க வரக்கூடாது. வீடு தேடி வந்தவன் இப்படி மனசு நோக வைக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. இதயத்தை தேடி வந்த ஒரு பெண் மனசை உடைச்சு அனுப்பினாரே ஒரு பெரிய மனுஷன், அவரை பெத்தவர் கேட்கிற கேள்வியா இது? என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் நிரபராதிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. மிஸ்டர் அப்பாதுரை, உங்க மகன் நினைச்சத சொன்னதை செஞ்சு காட்டிட்டான். நடந்தது ஒண்ணும் விபத்து இல்ல, கொலைதான் சொல்றாங்க. உனக்கு சம்பத்துக்கு பெரிய விரோதம் இருந்துச்சு, அதனால திட்டமிட்டு நீ கொலை செய்தியா? சித்ராவை ஏமாத்துறதுக்காக நானும் சம்பத்து விரோதி மாதிரி நடிச்சோம். அந்த சமயத்துல விபத்து நடந்தோடனே நான் தான் கொலை செய்திருப்பேன்னு நினைச்சிருக்கா போல இருக்கு. அதெல்லாம் தப்புன்னு நான் போய் சொல்லிட்டு அவசரப்படாதப்பா, அவசரப்படாதப்பா. விபத்துல உனக்கு சாதாரணமா நாடி, ஆனா சம்பத்து போயிட்டான், சித்ரா கண்ணையே இழந்துட்டான். இந்த நிலையில உன்னை பார்த்தா என்ன நடக்கும் யோஜனை பண்ணி பாரு. ஐயோ, தன் உயிருக்குயிரான அண்ணனையும் கண்ணையே இழந்து நிக்கிற சித்ராவுக்கு நான் ஆறுதல் சொல்லணும்ப்பா. நான் ஆறுதல் சொல்ல பிரபாகர், அவ கண்ணை இழந்ததோட இருக்கட்டும், உயிரை இழக்க வேண்டாம். உன்ன அவ பார்த்தான்னா நிச்சயம் தற்கொலை பண்ணிக்குவாடா. அதுக்குத்தான் உன்ன போக வேண்டான்னு சொல்றப்பா. சித்ரா வாழ்நாள் முழுவதும் சம்பத்தை நான் விரோதத்தினாலதான் கொலை செய்துட்டேன் நம்பிட்டு இருப்பாளே. விளையாட்டு புத்தினால நீயும் சம்பத்தும் விரோதி மாதிரி நடிச்சு அவளை நம்ப வச்சுட்டீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எப்படா நீ நிரூபிக்க போற? அதை நான் நிரூபிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே கிடைக்காதுப்பா. அதைத்தான் நான் சொல்றேன்.
நிம்மதிங்கிற வார்த்தைக்கே சித்ராவுக்கு அர்த்தம் மறந்து போச்சுடா. கடைசியா சொல்றேன், நீ அவளை போய் பார்த்த, அப்புறம் அவளை யாருமே பார்க்க முடியாது. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன வேஷம் போடுறாங்க? எந்த வேஷமா இருந்தாலும் விட மாட்டாள. வளர சீரியஸ் ரோல் தான் நான் போடுறது ஹீரோயின். வளர்ற சீரியஸ் ரோல் இந்த தமிழை வச்சுக்கிட்டு கதாநாயக வேஷம் வேறையா? படம் உருப்பிட்ட மாதிரி தான் தமிழ் தமிழ் அடிச்சுக்கிறாங்களே, இங்கதான இருக்குது தமிழ். சார், இவ படங்களை ஒழிக்கணும்னு எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணாங்களே, ஒண்ணும் முடியல. எதுக்கு இவ படத்தை ஒழிக்கிறது? ஏன் ஆபாச போஸ்டர் ஒழிப்பு சார், இவ இல்லாத ஆபாச போஸ்டரே கிடையாது. எந்த ஆபாசம்? அது கொலை. இருக்கு சார், அது ஒண்ணு இல்ல, அது கலை. இவ கரெக்டா அது கொலைன்ற. சார், எங்க கதை கிடைக்கட்டும். பிரபாகர் எங்க ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி சார் இருக்கான்? உடம்பு குணமாயிடுச்சு, ஆனா மன வேதனைப்பட்டுகிட்டு இருக்கான். ஏன் சார்? விவரமா சொல்ல, நீ வந்தது ஒரு வேளைக்கு நல்லதா போச்சப்பா. நீ அவனோட கொஞ்ச நாளைக்கு இருந்தீன்னா அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான். அவனை நீ ஒண்ணு கேட்டுடாத, வா அவனை போய் பாக்கறேன். பிரபாகர், கிரி வந்திருக்கான். என்ன ஆசையா கூப்பிட்டா? இதுதான் கிரிஜா, என் ஹஸ்பண்ட். இது வந்து என் ஒய்ஃப். கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், இனிமே வருத்தப்படாது. எதுக்கு என்னமோ கல்யாணம் நடந்து போச்சு, தலை விதி அவரை விட்டுது. அது போட்டா பிரபாகர், அப்படி வந்தேன் உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறேன். ஏன்னா உங்க வீட்டுல தங்கி உங்களெல்லாம் அனாவசியமா தொந்தரவு செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்கிட்ட எப்பவுமே அது ஒரு பிரின்சிபல், நம்மளால யாருக்கும் அனாவசியமா ஒரு ட்ரபிளும் இருக்க கூடாது. நம்ம ஹோட்டலுக்கே போயிடுவோம், வீட்டுல தங்க வேண்டாம். என்ன கோவம் வருது பத்தி அவனுக்கு? ஒரு வார்த்தை பேசுறேன், பத்தி ஹோட்டலுக்கு போறேன்னு ஒண்ணு விடமாட்டானே, நம்ம வீட்லயே தான் தங்கணும், அப்பதான் அவனுக்கு திருப்தி. அது என்ன லெட்டர்? இரும்ப பார்த்து சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எழுதியிருக்கான், படிச்சு பாரு. உங்கள் மகன் சம்பத்தின் கல்யாணத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது, மன்னிக்கும். அவனுக்கு பூரண ஆயுளை சந்தோஷமான மன வாழ்க்கையை அளிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுது. முட்டாள், எப்ப என்ன எழுதுறதுன்னு கூட தெரியல. அவனை நொந்துகிட்டு என்னமா பிரயோஜனம்? இங்க நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியுமா என்ன? ஏமா, நான் ஏதோ பாவம் செய்திருக்கேம்மா, அதனாலதான் இந்த பாவ ஜென்மத்தை பார்க்க வேண்டாம்னு என் மகளுடைய கண்ணைய பறிச்சுட்டான். போங்க சித்தப்பா, உங்களுக்கு வர வர பைத்தியம் பிடிச்சிட்டு வரும். சித்ராக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைங்க, எல்லாம் சரியாயிடும். அம்மா, அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்கணும் தாமா நான் ஆசைப்படுறேன், ஆனா அவ சம்மதிக்க வேண்டாமா? என்ன சொல்ற சித்தப்பா? அவகிட்ட நான் எப்படி கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்க முடியும்? நானே கல்யாணம் செய்துக்கிற முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. ஆமாப்பா, நான் ஏன் கன்னியாவே இருக்கணும்? எதுக்காக என் வாழ்க்கைய ஒரு சோகக்கதையா மாத்திக்கணும்? யாருக்காக என் எதிர்காலத்தை சூன்யமாக்கிக்கணும்? நான் வாழ விரும்புறப்பா, அதனால கல்யாணம் செய்துக்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்படியானா உனக்கு தகுந்த மாப்பிள்ளைய நான் தேட ஆரம்பிக்கலாமாமா? ஐயோ, ஒரு பொண்ணு எத்தனை தடவை தான் கல்யாணம் முடிக்கிறேன் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுவா? போய் நல்ல பையனை பாருங்க. சித்ரா, என் மன நிம்மதிக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா சொல்லிடுமா? இல்லப்பா, நானா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். அப்பா, சேலத்துல இருக்கிற கண்ணாஸ்பத்திரி பெரிய டாக்டர் சுந்தரத்துக்கிட்ட நான் அசிஸ்டண்டா போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எங்க காலேஜ் ப்ரொஃபசர் சுந்தரத்தை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி சிபாரிசு லெட்டர் கொடுத்திருக்காரு. நானும் ஏதாவது செய்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப டாக்டர் சுந்தரத்தை பார்க்கத்தான் நான் போறேன். உன்னை பத்தி ரொம்ப உயர்வா அந்த லெட்டர்ல அவர் எழுதியிருக்கிறார். அதை நினைச்சாடுவீங்க?
You seem to be endowed with a sense of humor. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. என் மகன் கூட அப்படித்தான். எப்பவும் கேலியும் கிண்டலுமா தான் பேசிட்டே இருப்பான். ஆனா படிப்புல படு சுட்டி பய. MBBS பரீட்சையில ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண. இப்போ ஒரு டாக்டர் ஆகறா? நோ நோ. He is no more. MBBS ரிசல்ட் வந்த உடனே சில ஃப்ரெண்ட்ஸ்களோட பிக்னிக் போனான். படகு கவிழ்ந்து அந்த விபத்துல அவன் மட்டும் இறந்து போயிட்டான். இப்போ 4 வருஷம் ஆகும். I'm sorry. மனசுல எவ்வளவு பெரிய பாரத்தை தாங்கிட்டு இருக்கீங்க? இது தெரியாம நான் ஏதோ தமாஷ் பண்ணிட்டேன். நோ நோ, பரவாயில்லப்பா பரவாயில்ல. இப்படி பேசுறதா எனக்கு பிடிக்கும். உன் பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் மகனுடைய ஞாபகம் தான் எனக்கு வருது. எஸ் சார், உங்க மகன் என்ன மாதிரி இருப்பாரா? நோ நோ, உன்ன மாதிரி இருக்க மாட்டான். என்னை விட அழகா இருப்பாரா? You are really very interesting. I like you very much, my boy. My boy னு அடிக்கடி சொல்றீங்க. என்ன உங்க மக மாதிரி நினைச்சுக்க கூடாதா சார்? எஸ் எஸ், உன்னை சேலத்துல என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு எடுத்துக்கிறேன். என் மகனை என்னோட பெரிய டாக்டர் ஆக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னையே என்னுடைய மகனா நினைச்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். I will make you a better doctor than myself. Thank you very much, sir. எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு உங்க கூட ஊருக்கு புறப்படுறேன். சரி பாபு. I'm sorry, sir. என் பேர் பாபு இல்ல, பிரபாகர். என்ன? பிரபாகர். பிரபாகர், அதே நான் கர்ப்பர். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. என் சன் பேர் பாபு. உனக்கு இனிமே அந்த பேர் தான். என்ன சொல்ற பிரபாகர்? ஏன் பேசாம நிக்கிற பிரபாகர்? சார், எனக்கு இந்த கர்ப்பர் எல்லாம் பிடிக்காது. என் பேர் பாபு. குட் மார்னிங் டாக்டர். வாங்க மிஸ்டர் மதுரகோபால், உட்காருங்க. தேங்க்யூ. சித்ரா வாய்ஸ்டோர் சொன்னே வரலையா? வந்திருக்கிறா, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். பாபு, அங்க ஒரு பொண்ணு இருக்கோம். இந்த டாக்டர் யாரு? புதுசா இருக்குதே. பேர் பாபு, ரொம்ப திறமசாலி. என் மக மாதிரியே இருப்பான். டாக்டர் கூப்பிடுறார், வரீங்களா? வாமா சித்ரா. பாபு, இவர்தான் மிஸ்டர் மதனகோபால். சார், அவருடைய பொண்ணு சித்ரா. இவர்தான் டாக்டர் பாபு. வணக்கம். வணக்கங்க பாபு. ஒரு மோட்டார் விபத்துல சித்ராவுடைய கண் பார்வை போயிட்டு. விபத்தில் டாக்டர், வேணும்னே செய்யப்பட்ட சதி. நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. மத்தவங்க அப்படி நினைக்காதபடி அவர் ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சிட்டாரு. அவர் பேர் கூட என்னமோ சொன்னீங்களே, என்னது? அவர் பேரை சொல்றது கூட பாவம். அவர் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்கலையா? அவர் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச ஒருத்தன் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான். நீ என்ன சொல்ற பாபு? எஸ் டாக்டர். அவரு பெரிய சாமர்த்தியசாலி டாக்டர். இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டு மத்தவங்க கண்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்லவரா தெரியறாரு. இட்ஸ் ஆல் ரைட், ஃபர்கெட் அபௌட் தட். வாமா, மருந்து போட்டு. மிஸ்டர் பாபு, டாக்டர் சுந்தரமும் மத்தவங்களை அதை விபத்துன்னு நம்பலாம். ஆனா அது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு எனக்கு சித்ராவுக்கும் தான் தெரியும். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? நான் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு பாக்குறீங்களா? அந்த பிரபாகருடைய அரக்க குணந்த ஆதாரம். ஆண்டவன் தான் சாட்சி. அறியாமல் செய்யற தவறுகள் கூட சந்தர்ப்ப வசத்தினால் திட்டமிட்டு செய்யப்பட்டதா நமக்கு தெரியலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா என்னுடைய நிலைமையில இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். வாழ்க்கை பாதையில காலடி எடுத்து வைக்கிற நேரத்துல ஒரு மகனை இழந்தேன். வாழ வேண்டிய ஒரு பொண்ணு ரெண்டு கண்ணையும் இழந்துட்டு நிக்கிறா. அவளுக்கு கண் பார்வையும் திருப்ப கொடுக்க முடியல, ஒரு வாழ்க்கையும் கொடுக்க முடியல. ஆமா சார், ஒரு குருட்டு பெண்ணை கல்யாணம் செய்துக்க யார் சார் முன்னுக்கு வர்றாங்க? அப்படியே முன்னுக்கு வந்தாலும் அது எங்கிட்ட இருக்கிற பணத்துக்காக. அதுக்கு பேர் கல்யாணம் இல்ல, வியாபாரம். உங்க பணத்துல ஆசை இல்லாம உங்க மகளை மட்டும் ஏத்துக்க யாராவது தயாரா இருக்கலாம் இல்ல? எனக்கு நம்பிக்கை இல்ல சார். ஏன் இவ்வளவு பேசுறீங்களே, கேட்கறேன்னு தவறா நினைக்காதீங்க. இந்த மாதிரி கண்ணில்லாத ஒரு பெண்ணை உங்க மனைவியா ஏத்துக்க நீங்க சம்மதிப்பீங்களா? கர்மா, டாக்டர் இப்ப
ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதா? அவசரப்படாதீங்க, லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ. இப்போ நீங்க போலாம். சித்ரா புறப்படுமா? பாத்தீங்களா டாக்டர், தான் வாழ்க்கையை நல்லபடியா நடத்தி போவான்னு ஒருத்தனை நம்புனா அவன் செஞ்ச உபகாரம் இப்ப சாதாரணமா நடக்கிறது கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ப வேண்டி இருக்குது. உங்க பெருந்தன்மை காட்டுது. நான் கல்யாணம் செய்துக்கிறது எனக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பை கொடுக்கும், எங்க அப்பாவுக்கும் மன நிம்மதி தரும். அது மட்டும் இல்ல, அந்த பிரபாகருக்கு முன்னால நான் நல்லா வாழ்ந்து காட்டணும். சித்ரா என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு குருடிய கல்யாணம் பண்ணிக்க முன் வந்த உத்தமர் கிட்ட போயும் போய ஒரு துரோகியை பத்தி பேசிட்டேன். டாக்டர் உண்மை சொல்லுங்க, என் மேல இருக்கிற அனுதாபத்தினால்தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தீங்க? அனுதாபத்துக்கு அடிப்படையே அன்புதான் சித்ரா. அப்பா பிரபாக வாவா வாவா, என்ன திடுக்குன்னு வந்திருக்கிற? ஏன்ப்பா சேரம் போனதுல இருந்து கருதா செய்யறதுல? அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு நான் உடனே திரும்பி போனோம், அதுக்காக தான் வந்திருக்கேன். சித்ராவை கல்யாணம் செய்துக்கிறதா நான் முடியும்? பிரபாக உன் விருப்பத்துக்கு மாற நான் எதுவும் சொல்ல தயாரா இல்லை, ஆனா சித்ராவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பேர்ல கோபம் இருக்கிறது உனக்கு தெரியுமா? சித்ரா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அவங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? சித்ராவுக்கு தான் கண் பார்வை இல்லையே, அவங்க அப்பா இதுக்கு முன்னால என்ன பார்த்தது கிடையாது. நான் தான் பிரபாகருங்கிறது யாருக்குமே தெரியாது. பெரிய டாக்டர் கூப்பிடுறத வச்சு என்ன பாபுன்னு நினைச்சு. பிரபாக நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அவங்களுக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சுட்டா விபரீதமா போயிடுமேப்பா. நான் எதுக்கும் தயாரா இருக்கப்பா, கண் பார்வை இல்லாததுனால சித்ராவுக்கு கல்யாணமே நடக்காது. நான் செய்த பாவத்துக்கு பிராய சித்தமா அவளை நானே கல்யாணம் செய்துக்கிறதா முடியும். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். சித்ராவோட தகப்பனார் உங்களை பார்த்திருக்காருல்ல, அதனால கல்யாண மண்டபத்துல தகப்பன் செய்ய வேண்டிய சடங்குலாம் நீங்க செய்றீங்கன்னா நான் யாருங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்ல? நீ என்ன சொல்ற? அப்போ உன் கல்யாணத்துக்கு என்ன வர வேண்டாம்னு சொல்றியா? தாய் தகப்பே இல்லாத அனாதைன்னு சொல்லிதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். பெத்த தகப்ப உயிரோட இருக்கும்போது ஏன்டா இப்படி சொன்னேன்னு கேக்குறீங்களா? நான் என்ன பசிக்கிறேன், உங்க ஆசீர்வாதம் இல்லாம சித்ராவை கல்யாணம் செய்துகிட்டாதான் அவளை வாழ வைக்க முடியுங்கிற பரிதாபம் நிலை எனக்கு. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா, என் மக அனாதைன்னு சொல்லிக்கிட்டு நிக்க வேண்டிய நிலை, அதுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல இருந்தாப்பா யோசிக்கிறேன். யாருக்குமே தெரியாம எங்கேயாவது ஒரு மூலையில நின்னுக்கிட்டு உன் கல்யாணத்தை பாத்துறப்பா. அப்பா மனக்கோலத்துல நீங்க என்ன பாக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? ஆனா மனப்பந்தில் உங்களை தெரிஞ்சவங்க யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் சித்ராவுக்கு வாழ்வே இல்லாம போயிடும்பா. அப்பா நீங்க இப்பவே என் ஆசீர்வாதம். நம்ம வீட்டுக்கு நாளே விடுதலை தள்ளி இருக்கு, எவ்வளவு சௌகரியம். நீங்க நானும் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கலாம். இப்ப ஏன் இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்து என்ன போட்டுக்க சொல்றீங்க? அதை கேட்கறியா? என் ஒய்ஃபுக்கு நான் எது வேணாலும் வாங்கிட்டு வருவேன். கொண்டா நானே இந்த மோதிரத்தை மாட்டி விடுறேன். ஐயா இது என்ன, அது பழைய மோதிரம். கேட்காதீங்க, நீங்க கொண்டு வந்த மோதிரத்தை இந்த கையில போட்டு விடுங்க. ஏன் இத கழட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இன்னும் வரல. அந்த பிரபாகரை சந்திச்சு உன் பந்தயத்துல நீதான் ஜெயிச்சுட்டு இந்த மோதிரன்னு கொடுக்கும் போதுதான் இத கழட்ட போறேன். ஏன் பேசாம இருக்கீங்க? உனக்கு பார்வை வந்த பிறகு இதே அன்பு நீடிக்குமா சித்ரா? இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் எனக்கு கோபம் வரும். சித்ரா இன்னைக்கு பூரா நீ என் பக்கத்திலேயே இருக்கணும், என்னை விட்டு பிரியவே கூடாது. சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்களே, நான் ஏன் உங்களை விட்டு பிரிய போறேன்? விதியினுடைய போக்கு எப்படி மாறும்னு யாராலும் சொல்ல முடியும்.
வெற்றிக்கு பிறகு தோல்விங்கிறதா இந்த உலக நியதி? தோல்வியா உங்களுக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. எதை நினைக்கிறதுன்னு புரியாமதான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். கோலாகலமான நம்ம கல்யாணத்தை நினைக்கிறதா, ஆனந்தமான முதலிரவை நினைக்கிறதா, அழகான உன் முகத்தை நினைக்கிறதா, தூய்மையான உன் உள்ளத்தை நினைக்கிறதா, இல்ல இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நினைக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு உங்களுக்கு என்னமோ வந்துடுச்சு. எனக்கு வேலை வந்துடுச்சு. இன்னைக்கு என்ன அழை வச்சு வேடிக்கை பாக்குறதுன்னே முடிவு செய்திருக்கீங்களா? இல்ல, இந்த வேடிக்கை எல்லாம் முடிய போகுதேன்னு நினைச்சு பயப்படுறேன். சித்ரா, நீ கண்ணை திறந்து பார்த்தோன்ன என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா? நான் ஒரு நன்றி கெட்டவனு தான் அர்த்தம். எனக்கு வாழ்வழிச்சதே நீங்க தான். அதை மறக்க, நான் ஒண்ணும் பிரபாகர் மாதிரி துரோகி இல்ல. அப்படி மறந்தா எனக்கு எந்த பிறவியிலும் மன்னிப்பே கிடையாது. ஒரு தவற தன்னறியாவ செய்துட்டா கூட அதுக்கு விமோச்சனமே கிடையாது. துரோகத்துக்கு மட்டும் மன்னிப்பு கிடையவே கிடையாது. வாழ்நாள் பூரா தான் செய்த தவற நினைச்சு நினைச்சு வேதனைப்பட வேண்டியதே தவிர வேற வழியே இல்ல. அந்த மாதிரி தவற நான் செய்யவே மாட்டேன். இதென்ன வீண் ஆராய்ச்சி, இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கணுமா? I'm sorry. சித்ரா, இப்ப ஆண்டவைய முன்னால வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன வரம் கேட்பீங்க? ஆண்டவா, இந்த இரவு நீடிச்சுக்கிட்டே இருக்கணும், பொழுதே விடியக்கூடாதுன்னு வேண்டிக்குவேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன்? அவருக்கே தெரியாது பாவம், பெரிய டாக்டர் போட சொல்லிருக்காரு, இவர் போடுற. போலாமான்னு கேட்டேன். நகையெல்லாம் கை கிடுங்க, ஆபரேஷன் பிறகு போட்டுக்கலாம். டாக்டர், உங்க ஒய்ஃப் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போயாச்சு. இந்த நகைகளை உங்ககிட்ட கொடுத்து சொன்னாங்க. பர்டிகுலரா இந்த மோதிரத்தை ஜாக்கிரதையா வைக்கணும். நாங்க டாக்டர், டாக்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? What happened to you? I'm all right. I'm all right. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? டாக்டர் பாபு ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கார். இந்த நிலைமையில் அவர் ஆபரேஷன் செய்யறது பேஷண்ட்டுக்கு ஆபத்து இல்லையா டாக்டர்? நர்ஸ், யூ ஆர் ரைட். பெரிய டாக்டர் பொறுப்பை பாபு கிட்ட ஒப்படைச்சிருக்கார். அதுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நகையெல்லாம் லாக் பண்ணிட்டு தியேட்டருக்கு வாங்க. எஸ் டாக்டர். இங்கே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் என்ற அர்த்தம்? ஆஸ்பத்திரிக்காவது போயிருக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போக எனக்கு தைரியம் இல்லப்பா. ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சுன்னு பாபு கிட்ட இருந்து போன் வந்தாதான் ஆஸ்பத்திரிக்கு போக எனக்கு தைரியம் வரும். ஆபரேஷன் எப்படி முடியுமோன்னு நினைச்சா எனக்கு ஒரே பயமா இருக்குது. நீங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆபரேஷன் நிச்சயமாயிட்டு வெற்றிதான். அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்றேன்? டாக்டர் ஆறு ரொம்ப நாள் காதலிச்சு கல்யாணம் கட்டினவராக்கும், கண்ணவராது விடுமோ? காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்னமா சொல்ற நீ? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தர் கொடுத்தர் சரியான அறிமுகம் கூட இல்லாதவங்க. புரியாம பேசிக்கிட்டு போனால் எனக்கு கோபம் வரும். நான் சொல்லுது, சித்ராவை காதலிச்சு தன்னை கல்யாணம் கட்டினது பிரபாகர். பிரபாகர் அல்ல பாபு. பாபு சாரே சாரே, ஞான் ஏதோ உளறி. நீங்க நம்மண்டா நம்மண்டா? ஓ, பாபுதான் பிரபாகரா? பாபுதான் பிரபாகரா? சாரே சாரே, எனக்கு அவசரமாயிட்டு ஜோலி இருக்கு, ஞான் போட்டேன். பிரபாகர் தான் ஆபரேஷன் செய்ய போறான்.
ஹலோ சுந்தரம் நரசிம்மம், அவரே கிரின்னு ஒரு ஆள் உண்டு, அதை கொஞ்சம் கூப்பிடு. மிஸ்டர் கிரி, போன் வந்திருக்கு. ஹலோ, யாரு? கிரிஜாவா? என்ன உளறிட்டியா? நீங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பைத்தியம் ரெண்டாம் கட்டம் உன்னை கட்டிட்டு நான் வேண்டியிருக்குது. இங்க வராதா? ஐயோ, நீங்க வந்துரு. டாக்டர், டாக்டர், சித்ரா அவருடைய அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான் டாக்டர். பைத்தியமா? ஆமா, பைத்தியம் என்ன தெரியாது. அதான் சார், வந்து பேசிக்கிட்டே இருந்தாரா, என் மகளுக்கு ஆபரேஷன் நாரா சார். உடனே திடீர்னு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி, ஐயோ என் மகளே மகளே நாரா சார். ரெண்டு தடவை, அவர் எதுவுமே ரெண்டு தடவை சொல்றாரு. உடனே ஒரு மயக்கம் சார் அப்படியே இந்த டால்னு. அப்புறம் வந்து அப்படியே எழுந்தாரா சார், நல்ல புல் பைத்தியம் சார். ஆஸ்பத்திரியில இருக்கிற டாக்டர் எல்லாம் தொலைச்சு கட்டுறேன், ஆஸ்பத்திரியா ஒழிச்சிடுறேன், போய் ஆபரேஷன் நிறுத்துறேன், அது இதுன்னு கத்திக்கிட்டு இங்க ஓடி வரா சார். அதாவது டாக்டர் எல்லாமே கொண்டு இங்கே வரேன். இப்ப என்ன பண்றது? பேசாம பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணிட்டு சார். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி? ஹலோ, ஹலோ, கண்ணாஸ்பத்திரியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? நீங்க சுந்தரம் ஐஸ்பேக்ல இருந்து பேசுறேன். இல்ல சார், சுந்தரம் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன். ஆமா, இங்க ஒரு பைத்தியம் வரப்போதான் சார். அது வந்து ரொம்ப பைத்தியமாது. இந்த டாக்டர் எல்லாம் கொலை பண்ணி வைப்பதான், ஆபரேஷன் நடக்க விடாத பட போறதா சார். சார், புது டாக்டர், இப்பதான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செய்து வந்துருங்க சார், சீக்கிரம் வந்துருங்க, வந்துருங்க. நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணிட்டேன். அந்த பைத்தியம் ஆபரேஷன் நடக்க முடியாதபடி பண்ணுமா, எல்லா டாக்டரையும் கொண்டுடுமா. நீங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதா இருங்க, போங்க போங்க. சரி டாக்டர். ஆபரேஷன் எங்க நடக்கும் சார்? நீங்க ஆபரேஷன் நிறுத்தணும்னு சொன்னீங்கன்னு கிரிஜா போன் பண்ண சார். உடனே நான் இங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் சொன்னேன். அவர் என்னடா பாபு சொல்றது கேட்டுக்கிட்டு உங்களை ஒரு பைத்தியம் சொல்றாரு சார். என்னையா பைத்தியம் சொல்ல? ஆமா சார், அவரை சும்மா விடாதீங்க சார். சட்டையை பிடிச்சு ஒரு உலுக்கு உலுக்கி கன்னத்துல சரியா ஒரு அறவை இங்க சார். என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களை பைத்தியம் சொல்றாரு சார். டாக்டர் ஒரு கை பார்த்து நல்ல மூடு. இதான் பைத்தியம்? ஆமா, அதான் ரொம்ப கோபம் வந்திருக்கு, ஜாக்கிரதை இருங்க. நான் பைத்தியக்காரத்துக்கு போன் பண்ணிட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க, போங்க. பார்த்தாலே தெரியுது சார், பைத்தியம் அங்கதான் இருக்குது. பைத்தியம் சொல்லி புரளிய கிளப்பி விட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக Thank you.
அவளுக்கு கண் வந்துடும். ஆனா என் உயிர் தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. என் கல்யாண ஊர்வலத்தை பார்க்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு ட்ரங்கால் பண்ணி வர சொல்லிடு. கடைசியா என்னுடைய மரண ஊர்வலத்தை பார்த்துட்டு போகட்டும். சித்ரா, இனிமே உனக்கு கண்ணல்லா தெரியும். நானே கட்ட விழுத்து விட போறேன். வாழ்க்கையில நான் அடைஞ்ச வெற்றியினுடைய பயனை கைமேல அனுபவிக்க வேண்டாமா? ஆபரேஷன் செய்யறதும் அதுல வெற்றி அடையறதும் உங்க தினசரி நிகழ்ச்சி. ஆனா என் வாழ்க்கையில முத முறையா இன்னைக்கு தாங்க ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கைக்கு துணையா இருக்க வேண்டிய நான் ஒரு சுமையாக இருந்துட்டேன். அப்படி இருந்தும் என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு. தெய்வம் இருந்தா அது எனக்கு நீங்க தாங்க. கடினமான பாறாங்கல்ல செதுக்கிதான் தெய்வம் உண்டாக்குறாங்க. போங்க, எனக்கு நர்சை கட்டவுகிட்டோம். நான் சொன்ன மாதிரி பூஜை அறையில நீங்க மனக்கோலத்துல மாப்பிள்ள மாதிரி நில்லுங்க. நான் உங்களை பார்க்கும்போது அப்படித்தாங்க பார்க்க விரும்புறேன். வெற்றி அடைஞ்ச பிரபாகருக்கு நீ கொடுக்க விரும்பிய மோதிரம் உங்க அண்ணன் கடைசியா உனக்கு எழுதிய கடிதம். கண்க தவிர்த்தோன்ன முதல்ல இதைத்தான படிக்க விரும்பல? ஆமாங்க, எங்க அண்ணன் உயிரோடு இருக்கும் போது எழுதின கடிதத்தை அவர் இறந்த பிறகுதான் படிக்க போறேங்கிறது நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எனக்கு கண் பார்வை கிடைச்ச உடனே நாம ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு போய் அந்த துரோகி பிரபாகரை சந்திச்சு இந்த மோதிரத்தை கொடுத்தேன். பிரபாகர் கட் அவுதாச்சா? அவுக்க போறான். பிரபாகர், இனிமேல நாம இங்க இருக்கிறது அவ்வளவு மரியாதை இல்லை. கட் அவுத்த உடனே நீதான் பிரபாகர்னு அவர் தெரிஞ்சுக்க போற. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தாங்கிக்க கூடிய சக்தி உனக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லப்பா. வா போயிடலாம். அப்பா, என்ன மனக்கோலத்துல பாக்கணும்னு சித்ரா ரொம்ப ஆசைப்படுறான். அது மட்டும் இல்ல, நான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன் பாருங்க, அதுக்கு பரிசா மோதிரம் எவ்வளவு நாளா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை வாங்க வேண்டாம். எனக்கும் பிரபாகருக்கும் ஏற்பட்ட விரோதம் எதிர்பாராத அளவுக்கு மிகவும் பயங்கரமாக வளர்ந்து விட்டது. அவன் என்னை ஏதோ ஒரு வழியில் கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. இனி நீ அவனை கனவிலும் நினைக்காதே, உடனே மறந்துவிடு. அவனை நீ நினைத்தால் அது எனக்கு செய்யும் துரோகம். இதை நேரில் எப்படி உன்னிடம் கூறுவது? அதனால் தான் கடிதம் மூலியமாக எழுதுகிறேன். பூஜை அறையில் நீதான் இருக்க பிரபாகர், நான் தான் உன் கணவன் பாபு. உன் கண்ணை குருடாக்கினேன், உங்க அண்ணனை கொன்னேன், உன்னை ஏமாத்தி கல்யாணம் செய்துகிட்டேன்.
மூணு குற்றம். இந்த மூணு குற்றத்துக்கும் பொறுப்பு நான் தான். அதுக்கு ஆதாரம் உன் கையில் இருக்கிற இந்த கடிதம். நான் எதை சொல்ல போறேன், நீ எதை நம்ப போற? இருந்தாலும் என்னுடைய மனசாந்திக்காக நான் சொல்றேன். பந்தயத்தில் ஜெயிக்கணுங்கிற ஒரே முரட்டு பிடிவாதத்தினால நான் நாடகம் ஆண்டேன். சம்பத்தருக்கு சம்மதிச்சேன். நான் சொல்லிதான் இந்த கடிதத்தை எழுதுறேன். சம்பத், பந்தயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்டா, பந்தயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். சித்ரா, அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு. யாரும் எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். என்னுடைய தண்டனையை நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். கொடு அந்த மோதிரம். எங்க அண்ணா உங்களை பத்தி எழுதினதெல்லாம் நீங்க குற்றவாளின்னுதான். ஆனா அதோடு ஒரு பின்குறிப்பு எழுதியிருக்கார். பின்குறிப்பா? படிக்கிறேன் கேளுங்க. சித்ரா, மேலே எழுதியது அனைத்தும் பிரபாகர் சொல்படி நான் எழுதியிருக்கிறேன். எனக்கும் பிரபாகருக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. உன்னை பந்தயத்தில் ஜெயிக்க பார்க்கிறான். ஏமாறாதே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதும் உண்மை தெரியும் என்று கூறி பந்தயத்தில் நீ ஜெயித்து விடு. இருவரும் சேர்ந்து பிரபாகரை பார்த்து மனமாற சிரிக்க வேண்டும். இப்படிக்கு சம்பத். லெட்டரை படிக்கும் போதே நான் கேட்டேன். எனக்கு நான் பிரபாகர், சித்ரா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பிரபாகர் சம்பந்தி, எனக்கு வயசாயிருச்சே தவிர நல்லது கெட்டது எதுன்னு தெரியல. இப்படி ஒரு உத்தமமான பிள்ளையை பெத்த நீங்க ரொம்ப பாக்கியசாலி. எங்களை மன்னிச்சிருங்க. கிரி, நீ மதுரமா பாரு சார், பைத்தியகார ஆஸ்பத்திரி எங்கே வந்தது? நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். இவரை பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது கூட அவ்வளவு கஷ்டமா இல்ல. திரும்பி அழைச்சிட்டு வர நான் பட்ட பாடு. ஐயோ, விடவே மாட்டேன்றாங்க இவர. கிரி, ஏப்பா இவ்வளவு நல்ல மனுஷனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சேன். இந்த உலகத்துல நல்ல மனுஷங்கள்லாம் இருக்க வேண்டிய இடமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தானே சார். கண்ணொரு பத்தம் நெஞ்சொரு பத்தம் பெண்ணோடு போராடுவீர். பத்தம் தேனொரு பத்தம் உள்ளோட நீராடுதே.